ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மந்தோட ஃபுல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ செப்டம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதில் 145 பேஜஸ் இருக்குது. ஸோ இதை வந்து மூணு பார்ட்டாக 50 பேஜ் 50 பேஜ் 50 பேஜ்னு மூணு பார்ட் வீடியோவாக போட போகிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 50 பேஜுக்கான ஃபஸ்ட் பார்ட்டோட வீடியோ போடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்து ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி அண்டர் ஃபெரோஷா துக்ளக், ரெயின் ஆஃப் த தேர்ட் ரூலர் ஆஃப் துக்ளக் டைனஸ்டி. நமக்கு தெரியும் டெல்லியை வந்து நிறையா டைனாஸ்டி ஆண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் துக்ளக் டைனஸ்டி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டைனஸ்டி, ஓகேங்களா? துக்ளக் டைனஸ்டியில் உங்களுக்கு வந்து என்னென்னா ஃபெரோஷா துக்ளக். இந்த ஃபெரோஷா துக்ளக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேர்டு அரசராக வருவார், ஓகேங்களா? தேர்ட் ரூலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க துக்ளக் டைனஸ்டியில். அண்ட் இவர் வந்து என்னென்னா முகமது பின் துக்ளக்கோட கசின், ஓகேங்களா? ஸோ முகமது பின் துக்ளக்கோட கசின். ஸோ முகமது பின் துக்ளக்கு அப்புறமா இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியணைக்கு வருவார். அண்ட் இவர் எத்தனை வருஷம் வரைக்கும் இருப்பார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் இருப்பார். 1351 to 1388 வரைக்கும் இவர் வந்து ஆட்சியில் இருப்பார். ஆண்டு இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் இம்போஷன் ஆஃப் ஜெசியா. ஜெசியான்னு சொல்லிட்டு ஒரு டேக்ஸ் இருக்கும், அதாவது நான் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேக்ஸ் போடுவாங்க, தட் இஸ் கால்ட் ஜெசியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த டேக்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவர் அப்படிங்கிறவர் இவர் தான். அண்டு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் டு த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இன்ஹெரிட்டன்ஸ் டு த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பிரின்சிபலை கொண்டு வந்தவர் இவர் தான். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ஹையர் பொசிஷனில் இருக்க ஆஃபீஸர்ஸ் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சில்ட்ரன், ஓகேங்களா, மறுபடியும் அந்த பிளேஸ்க்கு வர்றது, ஓகேங்களா? இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற வார்த்தையை இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இவர் தான் ஃபாதர் ஆஃப் த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் ஆஃப் த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நிறைய கேனல்ஸ்லாம் இவர் கட்டியிருக்காரு இந்தியாவில், ஓகேங்களா? நிறையா கேனல்ஸ் கட்டியிருக்காரு. ஸோ அந்த கேனல்ஸோட லிஸ்ட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மிலிட்ரி ஆஃபீஸர் சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க தேவர் நாட் பேட் இன் ரியல் மணி பட் பை லேண்ட், ஓகேங்களா? அவங்களுக்கு லேண்டை தான் வந்து என்ன மேக்ஸிமம் சேலரியாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதை தவிர நெக்ஸ்ட் வந்து என்ன இவரோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவான் ஐ கைராத் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ஆஃப் சேரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து திவான் ஐ பொண்டகான் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்லேவுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் ரெடி பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து சரைஸ் அப்படிங்கிற ரெஸ்ட் ஹவுஸ், ஓகேங்களா, ஹவுஸை ரெடி பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் இக்தாதாரி ஃப்ரேம் ஒர்க் அண்ட் 4 new towns, ஃபெரோசாபாத், ஃபதாபாத், ஜான்பூர், கிஷார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டேட்டை வந்து இவர் கிரியேட் பண்ணியிருப்பார். இதை தவிர ஹாஸ்பிட்டல்ஸும் இவர் கிரியேட் பண்ணியிருப்பார், ஓகேங்களா? ஸோ இவர் காலத்தில் என்னென்ன இதை தவிர என்னென்ன டேக்ஸஸ்லாம் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கராஜ் அப்படிங்கிற ஒரு டேக்ஸு. நீங்கள் வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா அதை 10 பாகமாக பிரித்து ஒரு பாகத்தை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், தட் இஸ் கால்ட் கராஜ், ஓகேங்களா? இதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜகாத் அப்படின்னு ஒரு இது, 2.5% டேக்ஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி, ஓகேங்களா? இது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அவங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5% அவங்களுடைய டேக்ஸில் ப்ராப்பர்ட்டிக்கு டேக்ஸ் கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து முஸ்லீம்ஸ்களுக்கு போடுறது, இது வந்து ஜகாத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஜசியான்னு ஒன்று பார்த்தா அது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு போடுறது, இது முஸ்லீம்காரங்களுக்கு போடுறது. நெக்ஸ்ட் வந்து என்ன காம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்ன 1/5 ஆஃப் த பூட்டி கேப்சர்ட், பூட்டி அப்படி கேப்சர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கேயாவது போயிட்டு இப்போ அடுத்த கண்ட்ரியை போய்ட்டு அட்டாக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அந்த விஷயங்களில் 1/5 யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து ஜெசியா கொடுத்துருக்காங்க, ஜெசியா பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இதை தவிர வேறு என்னென்ன டேக்ஸ்ன்னு பாருங்கள், இரிகேஷன் டேக்ஸு, காடன் டேக்ஸு, ஆக்ட்ராய் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸ்னு எல்லா டேக்ஸும் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கர்தார்பூர் சாஹிப் பில்கிரிமேஜ், இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ரவி ரிவருக்கு மேலே போகுது, இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு இடையில் குருநானக் அவர்கள் கடைசியாக வாழ்ந்த 18 வருஷத்துக்கு வாழ்ந்த காலத்தில் குர்தா பூர் அப்படிங்கிற இடத்துல அவர் இருந்திருப்பார். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நினைவாக வந்து கோயில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம போகிறதுக்கு, ஓகேங்களா, நம்ம இந்தியாவிலேருந்து வித்தவுட் விசா, ஓகேங்களா, விசா ஃப்ரீ இது வந்து போகிறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் வேணும் பட் விசா ஃப்ரீ தான், ஓகேங்களா? ஸோ அனுப்புவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் திரும்பி வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதுதான் கர்தார்பூர் காரிடார். நெக்ஸ்ட் வந்து என்ன சங்கம் சிவிலைசேஷன் ஓல்டர் தன் தாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சங்கம் அப்படின்னு தெரியும் நமக்கு, இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழடி, ஓகேங்களா? கீழடியில் நமக்கு நிறையா வந்து என்னென்னா எக்ஸ்கவேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா
நம்ம வந்து சங்கமேரா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th century பிசி அந்த இதில் கொண்டு வந்திருப்போம். பட் என்னன்னா இது அதை விட ஏர்லியஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீழடியோட இது வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதை தவிர வந்து என்னென்னா வேறு எதுவும் இதில் தேவையில்லை, ஓகேங்களா. லிட்ரேட் சொசைட்டியாக இருந்தது, ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இதில் பாருங்கள், தமிழ் அண்ட் பிராமி ஸ்கிரிப்ட் ஆரிஜினேட்டட் இந்த 6th century பிசின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லிட்ரரி ஆஃப் சொசைட்டி, சொசைட்டியோட லிட்ரரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி லெட்டர்ஸ் வந்து எங்கே ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டில் பானைகளில் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அக்ரேரியன் சொசைட்டி, அவங்க வந்து நான் ரியர்டு கேட்டில், கேட்டில் வந்து ரியர் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டில்னா கவ், பஃபல்லோ, சீஃப், கோட், இந்த மாதிரி இதை கோட்டில் இதை வந்து ரியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்க்கு குட் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. லைக் 80% ஆஃப் சிலிக்கா மிக்ஸ்டு வித் 7% லயம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், லைக் லாங் வால்ஸு, வெல் லேடு ஃப்ளோர்ஸ் நல்லா இருக்குது, அவங்களோட வீட்டோட இது வந்து ஃப்ளோர்ஸ்லாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அயன் நெயில்ஸ் ஃபாஸ்டன் டு த போல்ஸ் அண்ட் ராஃப்டர்ஸ் ப்ரூவ் ஏ ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் டூரிங் த சங்கம் ஏஜ். ஸோ இதெல்லாமே வந்து சங்கம் ஏஜில் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து இருந்ததுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் இன்ட்ரீம் கவர்மெண்ட். இப்போ நம்ம கவர்மெண்ட் நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1942 நம்ம குவிட் இண்டியா மூமெண்ட் பார்த்துருப்போம். ஸோ குவிட் இண்டியா மூமெண்ட் அடுத்து கிரிப்ஸ் மிஷன், சாரி கிரிப்ஸ் மிஷனுக்கு அடுத்து குவிட் இண்டியா மூமெண்ட் வந்திருக்கும். ஸோ குவிட் இண்டியா மூமெண்ட் அடுத்து என்னன்னா மேக்ஸிமம் வந்து என்னன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து என்னன்னா சுதந்திரத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த நேரத்தில் என்ன இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ இன்ட்ரீம் கவர்மெண்ட் யார் யார் சேர்ந்து ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட நம்ம செப்டம்பர் 2 1946 இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருப்போம். செப்டம்பர் 2 1946 அப் டு 1947 வரைக்கும் நம்ம இதில் இன்ட்ரீம் கவர்மெண்ட் இருந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கவர்மெண்ட்டாக பிரிஞ்சிடும், என்னது இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு 1947 வரைக்கும் காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பவரை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இன்ட்ரீம் கவர்மெண்ட்டில் இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இன்ட்ரீம் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த கிரிப்ஸ் மிஷன் 1942 ஆரம்பித்து நமக்கு அதுக்கடுத்து போய்கிட்டே இருக்கும். இந்த இதை அதாவது இன்ட்ரீம் ஜாயின் இன்ட்ரீம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ்ராய், வேவல், ஓகேங்களா. இதுக்கடுத்து வேவல் பிளான்னு கூட ஒன்று வரும், ஓகேங்களா. அதெல்லாம் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிக்கும்போது படிப்பீங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் கவர்மெண்ட் எந்த ஆக்ட்டு கீழே ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ரொம்ப ஃபேமஸ், அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 அப்படிங்கிறது அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. பட் இருந்தாலும் ஃபேமஸ் தான். பட் என்னன்னா 1935 தான் லேட்டஸ்ட், பட் 1919 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் வந்து திங்க் பண்ணிக்கோங்க, 1919 அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஸோ இது இந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட்டாக நம்ம இருக்கிற பட்சத்தில், இன்ட்ரீம் கவர்மெண்ட்டாக நம்ம இருந்த சமயத்தில் என்னென்னலாம் நம்ம வந்து ஒரு ஆக்டெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இதில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. டைரக்ட் டிப்ளமேட்டிக் ரிலேஷனை வந்து என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், மற்ற கண்ட்ரி கூட டைரக்ட் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த காலோனைஸ்டு நேஷன் இருக்குது பார்த்தீங்களா, காலனி ஆதிக்கத்தில் இருந்த நேஷன்ஸுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். இதை தவிர பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் கன்வென்ஷனில் அப்போவே ராட்டிஃபை பண்ணியிருப்போம், 1946 நம்ம ராட்டிஃபை பண்ணிட்டோம். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1947 என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா யூஎஸ் வந்து அவனோட அம்பாசிடரை, ஓகேங்களா, அவனோட அம்பாசிடரை இந்தியாவுக்கு வந்துப்பான். நம்ம August 1947 தான் சொல்லுவோம், பட் April 1947 யூஎஸோட அம்பாசிடர் இந்தியாவுக்கு வந்தாச்சு, ஓகேங்களா. இதை தவிர பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் காமன்வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் மும்பை. இந்த ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் மும்பை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லைக் என்ஜிஓ மாதிரி தான், ஓகேங்களா. பட் என்னென்னா இது வந்து இது உருவாக்கி 215 ஆகுது, ஓகேங்களா. இப்போ இந்த 215 ஃபஸ்ட்டு உமன் ஒரு உமனை வந்து பிரசிடெண்ட்டாக இவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்பி பாலபோரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் அவங்க எடுக்கிறாங்க. அண்ட் இதில் ஏன் இதை படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹெட்டு, ஓகேங்களா, சீஃப் பேட்ரான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா. பேட்ரான் அப்படிங்கிறது அதை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரியான இது. ஸோ இதோட சீஃப் பேட்ரான் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ யாரெல்லாம் மகாராஷ்டிராவுக்கு கவர்னர் ஆகணும்னோ அவங்களாம் செக்ரட்டரி ஆஃப் சீஃப் பேட்ரான் ஆயிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ லேண்ட் சொசைட்டி, ஓகேங்களா. ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் மும்பைங்கிறது ஒரு லேண்ட் சொசைட்டி, விச் மீன்ஸ் கண்டக்டிங் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் பண்ணுவாங்க, ஹிஸ்டோரியன்ஸ்க்கு அவார்டு கொடுப்பாங்க, ஓகேங்களா. அதேமாதிரி போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ்க்கான இன்ஸ்டியூட்டை வந்து ரன் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, போஸ்ட் கிராஜுவேட், ஓகேங்களா. ஸோ இதுக்கெல்லாம் இன்ஸ்டியூட் ரன் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 1 lakh புக் கிட்ட இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஃபெல்லோஷிப் ஃபார் ரிசர்ச் அண்ட் ரெக்கமெண்ட்ஸ் ஸ்காலர்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா
தாகூர் நேஷ்னல் ஃபெல்லோஷிப் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இருக்காங்கல்ல, அதுக்கு வந்து என்னென்னா யார் யாருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இவங்க இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் இவங்க கொடுப்பாங்க. ஸோ அதை தான் வந்து இந்த இதில் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1804 வந்து என்னென்னா இந்த ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் மும்பை வந்து தோன்றுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. இவர் இவர்கிட்ட என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயின் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை வெளியிட்டிருப்பார். ட்ரெயின் தியரி அப்படின்னா 1901 என்ன புக்குனா பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு புக்கில் இந்தியா வந்து எப்படி வந்து ட்ரெயின் பண்ணி ட்ரெயினாக என்ன நம்மளுடைய செல்வ வளத்தை வந்து களவாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தியரி உருவாரு. தட் இஸ் கால் ட்ரெயின் தியரி. இவர் ஒரு மிகப்பெரிய எக்கனாமிஸ்ட். அதை தவிர பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸில் 3 தடவை பிரசிடெண்டாக இருந்திருக்காரு. காங்கிரஸில் அந்த காலத்தில் 3 தடவை பிரசிடெண்டாக இருந்திருக்காரு. 1886, 1893, 1906 இந்த 3 தடவையும் அவர் பிரசிடெண்டாக இருந்திருக்காரு. இதை தவிர இவர் தான் வந்துன்னா ஃபஸ்ட் இந்தியன் மெம்பர் ஆஃப் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் ஒரு இந்தியன் மெம்பர் வந்து போயிட்டு சர்வ் பண்ணது அப்படின்னா அது இவர் தான் சர்வ் பண்ணியிருக்காரு. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அஜிடேஷன், அதாவது இவருடைய ஃபஸ்ட்டு அஜிடேஷன் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிவில் சர்வீஸை பொறுத்து தான் இருந்தது. ஓகேங்களா. இந்தியன் சிவில் சர்வீஸில் ரெக்ரூட்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய ஃபஸ்ட் அஜிடேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதை தவிர பார்த்தீங்கன்னா நவ்ரோஜி என்னென்னலாம் இது பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார், அது என்னென்ன அசோசியேஷன்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன் இந்தியன் சொசைட்டி அண்ட் ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் இந்த ரெண்டையும் வந்து உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணியிருப்பார். அண்ட் அந்த ஈஸ்ட் இந்தியன் சொசைட்டி இருக்குல்ல பார்த்தீங்களா, ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன், அதில் செக்ரட்டரியாகவும் இவர் இருந்திருப்பார். ஓகேங்களா. அதுக்கடுத்து பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷனுக்கு இவர் வந்து என்ன வைஸ் பிரசிடென்டாகவும் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1895 ஹீ பிகம் எ மெம்பர் ஆஃப் ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் எக்ஸ்பெண்டிச்சர். ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறதும் இவர் இருந்திருக்கார். ஓகேங்களா. ட்ரெயின் தியரி அப்படின்றது என்னென்னா அவங்க அதாவது பிரிட்டிஷோட எக்கனாமிக் பாலிசிஸை எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் பாலிசி, அந்த எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் பாலிசி மூலமாக இந்தியாவில் இருக்க மணியை வந்து என்னென்னா அவங்க கண்ட்ரிக்கு சுரண்டிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பைக்கா. பைக்கா ரெபல்லியன் அப்படிங்கிறது, பைக்காங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுங்க. இந்த பைக்காஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 16th century ஒடிசாவோட கிங் இருந்திருப்பார் பார்த்தீங்களா. அந்த கிங்குக்கு இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அஸ் அ வாரியராக இருந்திருப்பாங்க. அந்த வாரியர்ஸுக்கு அந்த கிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா. 2 free land கொடுப்பாங்க. ஓகேங்களா. வித்தவுட் 2 அந்த லேண்டை வந்து ஃப்ரீயாக வந்து கவர்மெண்ட் கிங் வந்து கொடுப்பாரு. அந்த இது அண்ட் டைட்டில்ஸ். ஓகேங்களா. அவங்களுக்கு டைட்டில்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ இவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லேண்ட் ஓனிங் மிலிஷியா ஆஃப் ஒடிஷா அண்ட் சர்வ்ட் அஸ் அ வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1803 ஓகேங்களா 16th century இந்த பைக்காஸை வந்து கிங்ஸ் ஆஃப் ஒடிசாவுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19th century அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு பிரிட்டிஷ்காரனோட ஆதிக்கம் அதிகமாயிரும். அதனால் அந்த ராஜா ஆஃப் குர்தா, அதாவது ஒடிசாவோட ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ஆஃப் குர்தா, அவர் வந்து அவருடைய பிரைமசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும். அவருடைய பிரைமசி டிக்ளைன் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பைக்காஸோட இது வந்து டிக்ளைன் ஆயிரும். ஸோ பைக்காஸ் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெண்ட் ஃப்ரீ லேண்ட் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்டெல்லாம் வந்து ரீடேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி ரீடேக் பண்ணதுனால இவங்க அதிகமாக கோவம் வந்துடும். ஸோ அதனால் யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகன் பந்து அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். பக்ஷி, ஜெகன் பந்து, வித்யாதார், மகபோத்ரா, இவ்வளோ பெரிய பேர் தேவையில்லை. ஓகேங்களா. ஜெகன் பந்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடையில இருக்க பேர். ஓகேங்களா. இவர் தலைமையில் என்ன பண்ணுவாங்க மிகப்பெரிய லெவலில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஜிடேஷன் நடக்கும். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மிலிட்டரி ஜெனரல், ஹையஸ்ட் ரேங்கிங் மிலிட்டரி ஜெனரல். எந்த கிங்கோட மிலிட்டரி ஜெனரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் கோர்தா முகுந்தேவ் 2. ஓகேங்களா. கிங் ஆஃப் கோர்தா முகுந்தேவ் 2. ஸோ இவர் தான் வந்து என்னென்னா இந்த பைக்காஸோட அஜிடேஷனை வந்து என்னென்னா லீட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருப்பார். ஸோ பைக்காஸ்க்கு வந்து இது மட்டும்தான், அதாவது ரெண்ட் ஃப்ரீ லேண்டை அந்த வந்து பிரிட்டிஷ் வந்து மீண்டும் எடுத்து மட்டும்தான்
வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த பைக்கா ரெபல்லியனை இனிமேல் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் இது இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அஜிடேஷன் நடக்கும். பட் 1817 என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பைக்கா லீடரை வந்து கொண்டுருவாங்க. அதேமாதிரி 1825 ஜெகன் பந்த் வந்து என்ன ஆகிடுவாருன்னா சரண்டர் ஆயிடுவார் ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் ஒரு மெமோரியல் வந்து யார் ஓப்பன் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கார். ஸோ அதை தான் வந்து என்னென்னா இதில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா முனிச் அக்ரிமெண்ட். இது ஆக்சுவலாக வேர்ல்டு நியூஸு, இது உங்களுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. முனிச் அக்ரிமெண்ட் இஸ் பெட்வீன் செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு யாருக்கும் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனுக்கும் போலந்து ஜெர்மனுக்கும் நடக்கும் ஓகேங்களா. ஜெர்மனி வந்து இந்த இதை சைன் பண்ணுவாங்க ஓகேங்களா. அந்த ஜெர்மனி யார் எதுக்கு சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போலந்து மேலே அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த இது வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை ஓகேங்களா. இதெல்லாம் வந்து உங்களோட மெயின்ஸில் தான் முக்கியம். நெக்ஸ்ட்டு இண்டஸ் வேலி செட்லர்ஸ் ஹேட் அ டிஸ்டிங்க்ட் ஜெனட்டிக் லீனியேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில் தெரிஞ்சுக்கணுமானா தெரிஞ்சிக்க தேவையில்லை ஓகேங்களா. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இங்கே ஒரு கிராஃப் கொடுத்துருப்பான், அந்த கிராஃப் தான் தெரிஞ்சுக்கணும். இந்த கிராஃப்லேருந்து தான் உங்களுக்கு கொஷின் வரும் ஓகேங்களா. இதில் பாருங்கள் ரூபர் ரைக்ரி அதாவது ஹரப்பன் சிவிலைசேஷன் எந்தெந்த ஏரியாஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லெஃப்ட் டு வெஸ்ட் டு ஈஸ்ட் கேட்பான், இல்லை ஈஸ்ட் டு வெஸ்ட் கேட்பான், இல்லை நார்த் டு சவுத் கேட்பான். ஸோ இந்த மாதிரி சவுத் டு நார்த் கேட்பான் அந்த ஏரியாஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஓகேங்களா. யாபம் வச்சுக்கோங்க ரூபர் ஹரப்பா காளிபங்கன் தகன்வாரா தரா சவுந்தாரோ ஓகேங்களா மொகஞ்சதாரோ இந்த மாதிரி பாருங்கள் எல்லாத்தையும் யாபம் வச்சுக்கோங்க. ஸோ நார்த் டு சவுத்து, சவுத் டு நார்த்து, ஈஸ்ட் டு வெஸ்ட்டு, வெஸ்ட் டு ஈஸ்ட் எப்படி கேட்டாலும் வந்து சொல்ல தெரியணும். இதில் முக்கியமான ஏரியாஸை மட்டும் யாபம் வச்சுக்கோங்க, மிகப்பெரிய ஏரியாஸ் மட்டும் ஓகேங்களா. ஸோ வேறு எதுவும் இந்த இதில் தேவையில்லை. நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட். யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படி இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குங்க, நான் அது மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஹரப்பன் இருக்காங்க பார்த்தீங்களா, ஹரப்பன் யார் கூடலாம் அந்த காலத்தில் ட்ரேட் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா இந்த கொஸ்டினு கேட்பாங்க யார் கூடலாம் ட்ரேட் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா, ஈஜிப்து, பெர்ஷியன் கல்ப்பு அண்ட் ஆல்மோஸ்ட் அக்ராஸ் ஆல் சவுத் ஏஷியா, எல்லா சவுத் ஏஷியாலையும் இவங்களுடைய அந்த ட்ரேட் அப்படிங்கிறது இருந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட். யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 44 நமக்கு டிபிஎஸ்பியில் இருக்கு. யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா என்ன அர்த்தம், சிவில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு உங்களுடைய பர்சனல் ஓகேங்களா. அதாவது உங்களுடைய மேரேஜ், உங்களுடைய சொத்துக்கள் விவரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போதைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் பேஸ்டு வந்து பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஹிந்துனா ஹிந்து மேரேஜ் ஆக்ட்டு, ரெண்டு முஸ்லீம்னா முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருச்சு, மூணாவது கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட்னு ஆயிருச்சு. இப்போ ரெண்டு பேரும் கலப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு மதத்தை சேர்ந்தவங்க கலப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு சொல்லிட்டு இருக்கு. இப்படி மதங்கள் ரிலேட்டடாக தான் வந்து என்ன மேரேஜ் ஆக்ட் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா மதங்கள் ரிலேட்டடாக தான் உங்களோட சொத்துக்களோட அந்த பரிமாற்றங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிற சிவில் கோட் வந்து யூனிஃபார்மாக இல்லை, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்போ ஆஸ் பர் ஆர்டிகல்ஸ் 44 படி ஜெனரிக் செட் ஆஃப் கவர்னிங் லாஸ் காமன் செட் ஆஃப் கவர்னிங் லாஸ் ஃபார் எவ்ரி சிட்டிசன் வித்தவுட் டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன் ஆஃப் ரிலீஜியன் ஓகேங்களா. அதுதான் வந்து உங்களுக்கு இந்த சிவில் யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஸோ இதுவும் உங்களுக்கு மெயின்ஸில் தான் ஆர்டிகல் 44 மட்டும் யாபம் வச்சுக்கோங்க, மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ. பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ ஸ்கீம் அப்படிங்கிறது 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் எஜுகேட்டிங் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது. இட் இஸ் ரிலேட்டட் டு இம்ப்ரூவ் சைல்டு செக்ஸ் ரேஷியோ. இப்போ கரண்ட்டாக நம்ம இந்தியாவில் சைல்டு செக்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 925:1000, அதாவது 1000 ஆண்களுக்கு 925 பெண்கள் அப்படிங்கிற விதத்தில் இருக்கிறாங்க ஓகேங்களா. இதுதான் வந்து நம்ம நேஷனலோட இப்போதைக்கு ஆவரேஜ். அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த சைல்டை பேசுவாங்கன்னா 0-6 இயர்ஸ் உள்ள சைல்டை பற்றி பேசுவாங்க. ஸோ பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு 3 மினிஸ்ட்ரியல் எஃபர்ட், 3 மினிஸ்ட்ரிஸ் வந்து இதில் எஃபர்ட் கொடுக்குறாங்க. யாராருன்னு பாருங்கள், உமனு ஹெல்த் அண்டு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், இந்த 3 மினிஸ்ட்ரியும் வந்து என்னென்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த விஷயத்தில் இருக்குது. ஸோ ஃபீமேல் செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மைக்ரண்ட் ஸ்டாக் 2019. இந்த இன்டர்நேஷ்னல் மைக்ரண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது இல்லீகல் மைக்ரண்ட்டை பற்றி பேசலை ஓகேங்களா. ஓவராலாக வந்து என்னென்னா நல்ல மைக்ரண்ட், அதாவது என்ன லீகல் மைக்ரண்ட்டை பற்றியும் பேசுகிறாங்க இதில் ஓகேங்களா. ஸோ இந்த ரிப்போர்ட்டை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டிவிஷன் ஆஃப் யுனைடட் நேஷனுடைய எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கு கீழே பாப்புலேஷன் டிவிஷன் ஒரு இது இருக்குது ஓகேங்களா. ஸோ அவங்க தான் இந்த இன்டர்நேஷ்னல் மைக்ரண்ட் ஸ்டாக் 2019 ரிலீஸ் பண்ணுறாங்க.
ஸோ இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது, இந்த ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரெண்ட் அதாவது இந்தியாவிலேருந்து ஒருத்தர் யூஎஸில் போய் வேலை பார்க்குறாருன்னா ஹியூஸ் ஆல்சோ கால்டஸ் மைக்ரெண்ட், ஓகேங்களா? அப்போ அவருடைய ஆரிஜின், அவருடைய ஏஜ், அவருடைய செக்ஸு, அவர் எந்த ஏரியாவை சேர்ந்தவர் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இது எதன் மூலமாக கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் சென்சஸ், பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் அண்ட் நேஷனலி ரெப்ரஸன்டேட்டிவ் சர்வே மூலமாக பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்தியா தான் லீடிங் கண்ட்ரி இன்டர்நேஷனல் மைக்ரெண்ட் வந்து அதிகமாக போனதில், ஓகேங்களா? டோட்டலாக 17.5 மில்லியன் ஸ்ட்ராங் டயஸ்போரா யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாட்ட தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதை தவிர மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நேஷனல் மைக்ரெண்ட்ஸ் எங்கேருந்து வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா பங்களாதேஷ், பாகிஸ்தான் அண்ட் நேபாள், ஓகேங்களா? அண்ட் இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் டயஸ்போரா, அப்போ செகண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ, தேர்டு பார்த்தீங்கன்னா சைனா, ஓகேங்களா? ஸோ இதை தவிர எந்த காண்டினெண்டில் போய் அதிகமாக எல்லோரும் செட்டில் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் தான் அதிகமாக செட்டில் ஆகிறாங்க, கிட்டத்தட்ட 82 மில்லியன் யூரோப்பில் தான் அதிகமாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா காண்டினென்ட்டில் அதிகமான பேர் செட்டில் ஆகிறாங்க. சரி, எந்த கண்ட்ரியில் போயிட்டு அதிகமாக செட்டில் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல தான் ஃபஸ்ட்டு அதிகமாக செட்டில் ஆகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் செட்டில் ஆகிறாங்க. இதை தவிர உமன் மைக்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஷேர் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 48% அதாவது 49%லேருந்து 48% ஆயிருக்கு அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்வச் ஐகானிக் பிளேசஸ். ஸ்வச் அப்படின்னா நமக்கு தெரியும், சுத்தம், அதுதான், ஓகேங்களா? ஸ்வச் ஐகான், ஸ்வச் பாரத் மிஷனு கீழே தான் வருது இந்த ஸ்வச் ஐகானிக் பிளேசஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இதை யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் அண்டர் ஸ்வச் பாரத் மிஷன் கீழே பண்ணுறாங்க. அப்போ ஐகானிக் பிளேஸ்னால் என்ன, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம தஞ்சாவூர் இருக்குது பார்த்தீங்களா, தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஐகானிக் பிளேஸ், ஓகேங்களா? அது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கிறதுலே வந்து என்ன பெஸ்ட்டு நீட்டாக க்ளீனாக இருக்கிற ஏரியா வந்து என்ன ஸ்வச் ஐகானிக் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் எந்த பிளேஸ்க்கு இவங்க ஸ்வச் ஐகானிக் பிளேஸ் கொடுத்துருக்காங்க, மாதா வைஷ்ணவ் தேவி சரண், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ போய் பார்த்து அந்த கோயிலை ஒரு தடவை போய்ட்டு உங்கள் கூகுள் இமேஜில் போய் போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஸோ பெஸ்ட் ஸ்வச் ஐகானிக் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன, 3 சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ் சேர்ந்து பண்ணுறாங்க, ஓகேங்களா? இதோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இந்த ஸ்வச் ஐகானிக் பிளேஸோட இம்ப்ளிமெண்டிங், அதாவது இந்த இனிஷியேட்டிவை யார் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் பண்ணுறாங்க. பட் இதோட அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை 3 மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. என்னென்ன மினிஸ்ட்ரி பாருங்கள், அர்பன் டெவலப்மெண்ட், கல்ச்சர் மினிஸ்ட்ரி, டூரிசம் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தவிர பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பும் இதில் இருக்குது, பப்ளிக் செக்டர் அண்ட் ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸும் இதில் பண்ணுவாங்க, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழேயும் வந்து இவங்க இந்த இதை பண்ணுவாங்க. ஸோ இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டுன்ற ஸ்வச்சில் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மொத்தம் 3 வகையான ஃபேஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 ஏரியாஸ் பேர் கொடுத்துருக்காங்க. உள்ளெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை, ஓகேங்களா? நெக்ஸ்ட் குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ் யார் வெளியிடுறாங்கன்னா எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லண்டனில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 140 குளோபல் சிட்டிஸில் எவ்வளவுக்கு, அதாவது நீங்கள் வாழ்கிறதுக்கான எவ்வளவு சேலஞ்சஸை ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுறாரு, ஒரு இண்டிவிஜுவலில் அவர் வாழ்கிறதுக்கு எவ்வளவு சேலஞ்சஸை அவர் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்க நல்ல சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியன்னா, இது வந்து செகண்ட் கான்சிக்யூட்டிவ் இயராக டாப்பில் தான் இருக்காங்க, ஓகேங்களா? டோட்டலாக வந்துன்னா 30 குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் விஷயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சிட்டியை வந்து சர்வே பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக ப்ராட் கேட்டகரியாக 5 ஜென்ரல் கேட்டகரி வைக்கிறாங்க. ஒன்று ஸ்டெபிலிட்டி, ஹெல்த் கேர், கல்ச்சர் அண்ட் என்வரான்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி அப்படிங்கிறது அது இதுக்கு முன்னாடி இருந்த பிளேஸ்லேருந்து ஒரு 6 பிளேஸ் வந்து கீழே இறங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 118 இருக்குது. அதேமாதிரி மும்பை வந்து 2வது பிளேஸ்லேருந்து 2 பிளேஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ இப்போ ரேங்க் வந்து 119. ஞாபகம் வச்சுக்கோங்க, குளோபல் லீவபிலிட்டிங்கிறது கண்ட்ரி கொடுக்கல, ஓகேங்களா? கண்ட்ரியை கொடுக்கல, ஒன்லி எதை கொடுத்துருக்காங்க, சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எதுக்கு வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து குளோபல் லீவபிலிட்டி இண்டெக்ஸ் வந்து கம்மியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஜேர்னலிஸ்ட் செத்து போகிறாங்க, ஓகேங்களா? குல்பர்கி இறந்து போனாங்க, அந்தமாதிரி நிறையா ஜேர்னலிஸ்ட், இப்போ கர்நாடகாவில் ஒரு ஜேர்னலிஸ்ட் இறந்து போனாங்க, ஒரு லேடி இறந்து போனாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு க்ரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, கிளைமேட் சேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, லீவபிலிட்டி கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆண்ட்ரிக்ஸ் ப்ராஜெக்ட். ஆண்ட்ரிக்ஸ் ப்ராஜெக்டை ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
அண்டார்டிக் டீப் வாட்டர் ரேட்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டார்டிக் டீப் வாட்டர் ரேட்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட். இந்த ஆண்ட்ரிக்ஸ் ப்ராஜெக்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டார்டிக் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஃபிசிக்கல் பயாலஜிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த வாட்டரோட ஃபிசிக்கல் கெமிக்கல் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை செக் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் முக்கியம் இங்கே, ஏன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறையா வந்து எக்ஸ்ட்ரா நோட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காண்டி இதில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதில் வந்து பயாலஜிக்கல் கார்பன் பம்ப்னு இந்த தேர்ட் லைனில் இருக்கும் பாருங்கள். அப்படின்னா என்ன, இப்போ என்னென்னா நமக்கு தெரியும் கடலில் வந்து என்ன, கடல் வந்து மிகப்பெரிய கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அப்போ வளிமண்டலத்தில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை வந்து என்னென்னா அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணும், கடலுக்கு அடியில் வச்சுக்கும் அப்படிங்கிறது நமக்கு நார்மலாக தெரிஞ்ச விஷயம். ஓகேங்களா, இப்போ எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடலில் வந்து உங்களுக்கு வந்து ஓஷனில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ பிளாங்டன் அதிகமாக இருக்கும். அந்த ஃபைட்டோ பிளாங்டன் என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணும். அப்போ கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கடலுக்கு அடியில் வந்து என்னென்னா கார்பன் டை ஆக்சைடை சிங்க் பண்ண வைக்கும். ஸோ அட்மாஸ்பியர்லேருந்து பிரித்து கார்பனை வந்து என்னென்னா கடலுக்கு அடியில் வந்து என்னென்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிது. ஸோ அதுக்கு பேர் தான் பயாலஜிக்கல் கார்பன் பம்ப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பயாலஜிக்கல், பயாலஜிக்கல்னால் ஃபைட்டோ பிளாங்டன், அது என்ன பண்ணுது, கார்பனை இதுக்குள்ளே ஓஷனுக்குள்ளே பம்ப் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இதில் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார்பனோட அந்த இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து கம்மியாக அட்மாஸ்பியரில் இருக்க கார்பனை நீங்கள் அதிகமாக வந்து இன்டேக் பண்ணணும் அப்படின்னா அங்கே பயாலஜிக்கல் நீட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ரிலேட்டட் டு கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப்ஷன் இன் ஓஷியன் அப்படிங்கிறது என்னென்னா, அங்கே இருக்கிற பயாலஜிக்கல் மேட்டர் அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஹை லேட்டிடியூட், ஹை லேட்டிடியூடில் சதர்ன் ஓஷியனில் இருக்குது பார்த்தீங்களா, சதர்ன் ஓஷியனோட ஹை லேட்டிடியூட்னா அண்டார்டிகா லேட்டிடியூட் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்டிடியூட சொல்ல லேட்டிடியூட், ஹை லேட்டிடியூட் இன் சதர்ன் ஓஷியன் அப்படின்னா என்ன அர்த்தங்க, அண்டார்டிகாவை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அண்டார்டிகாவில் உங்களுக்கு அட்மாஸ்பியரோட கார்பன் சிங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100-1000 இயர் 1000 ஸ்கேல் இயர்ஸ் டைம் ஸ்கேலில் வந்து என்ன அது ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு முழுக்க முழுக்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிலேட்டட் டு ஃபைட்டோ பிளாங்டன் அண்ட் அதர் பயாலஜிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தட் இஸ் கால்டு ஆண்ட்ரிக்ஸ் ப்ராஜெக்டில் இப்போ வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பயாலஜிக்கல் கார்பன் பம்ப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த நோட்ஸில் இருக்க எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாரி, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பாருங்கள். ஸோ இதுதான் ஆண்ட்ரிக்ஸ் ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ ஆண்ட்ரிக்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெடில் கைரே இருக்குது பார்த்தீங்களா, கைரேவை பற்றி வந்து என்ன செக் பண்ணுறது. இதில் பாருங்கள், ரெண்டு கைரே கொடுத்துருப்பாங்க, ஒன்று வந்து வெடில் கைரே, இன்னொன்று வந்து என்ன ரோஸ்சி கைரே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வெடில் கைரேவோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத வந்து என்ன செக் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ அந்த செக் பண்ணுறத விஷயத்தெல்லாம் இப்போ வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. வெடில் கைரே ஹைரேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓஷன் வாட்டர் சர்க்குலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது படிக்கும்போது கைரேனா என்னென்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அது இல்லாட்டி தெரியலாட்டி போயிட்டு ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அதுக்கடுத்து லைட்னிங்கை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா, லைட்னிங் வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன, அட்லாண்டிக் மெரிடியோனல் ஓவர்டர்னிங் சர்க்குலேஷன், அண்டார்டிக் மெரிடோனியல் ஓவர் டர்னிங் சர்க்குலேஷன். ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் வந்து ஏதோ புதுசாக இருக்கிற மாதிரி பார்ப்பீங்க, இது புதுசாலாம் இல்லைங்க. ஓஷன் கரண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்கள, ஓஷன் கரண்ட், அந்த ஓஷன் கரண்ட்டுக்கு தான் இப்படி ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க, அட்லாண்டிக் மெரிடோனியல் ஓவர் டர்னிங் சர்க்குலேஷன். இப்போ அட்லாண்டிக் ஓஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் அட்லாண்டிக் கரண்ட் கிரியேட் ஆகி அது வந்து என்ன கல்ஃப் ஆஃப் ஸ்ட்ரீமுக்குள்ளே போயிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது நார்வே கரண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேனரி கரண்ட்டுன்னு பிரியும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கைரே கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆகுதுல இதுக்கு பேர் தான் வந்து என்ன, அட்லாண்டிக் மெரிடோனியல் ஓவர் டர்னிங் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இதில் என்னென்னா இதில் இந்தியன் ஓஷனோட வார்மிங் அப்னால, இந்தியன் ஓஷன் வார்ம் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்லாண்டிக் மெரிடோனியல் ஓவர் சர்க்குலேஷனில் கொஞ்சம் பிரச்சனை வருது, வீக்கன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டரோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டென்சிட்டி. ஓகேங்களா, வாட்டரோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது, வாட்டர் வந்து இப்படி சுற்றுது அப்படின்னா, வாட்டர் வந்து இங்கேருந்து இப்படி போகுது அப்படின்னா இந்த இடத்துல அந்த வாட்டருடைய அந்த டென்சிட்டி அண்ட் சால்ட்டு, ஓகேங்களா, சால்ட்னஸ் வந்து கம்மியாகிறது அதிகமாகிறது அண்ட் அதோட டென்சிட்டி, அதுக்கடுத்து மழை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் இங்கேருந்து இப்படி மூவ் ஆகும், ஓகேங்களா, இப்படி சுற்றும், ஓகேங்களா, சுற்றி வரும். ஸோ ஆனால் என்னென்னா இப்போ என்ன பிரச்சனை ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்தியன் ஓஷன் ரீஜனில் ஓவராக வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், ஹீட் ஆகிடுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூலிங்கான ஏர் இருக்கும், அந்த கூலிங்கான ஏர் என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் நோக்கி வந்துடுது. அதனால் இந்தியன் ஓஷன் ரீஜனில் நல்ல மழை பெய்யுது, அதனால் அட்லாண்டிக் ரீஜனில் மழை பெய்ய மாட்டேங்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து இதில் பேசியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஓஷன் ரீஜனில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. ஓகேங்களா, ஸோ அப்போ நமக்கு
அட்லாண்டிக் மெரிடோனியல் ஓவர் டர்னிங் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ஓஷியன் கரண்ட் தான். இந்த ஓஷியன் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எதுக்காண்டி இந்த ஓஷியன் கரண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் டெம்பரேச்சர் அண்ட் வாட்டர் சென்சிட்டிவிட்டி, தட் இஸ் கால்டு சால்ட் கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்து என்னன்னா இதில் இதாகுது. ஓகேங்களா? வார்ம் வாட்டர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓஷன் வாட்டரில் வார்ம் வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நார்த் நோக்கி ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? நார்த் நோக்கி ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும்னா தெர் இஸ் சம் எவாப்ரேஷன் இந்த இடத்துல நடக்கும். ஏன்னா இந்த வார்ம் வாட்டர் இங்கே கூல் வாட்டர் பக்கம் போகும்போது ஒரு எவாப்ரேஷன் நடக்கும். அந்த எவாப்ரேஷன் நடந்துருச்சு அங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சால்ட் மட்டும் அந்த வாட்டர்ல தங்கிரும். சோ சால்ட் தங்கிருச்சுன்னா வாட்டரோட கனம் வந்து அதிகமாயிரும். அதனால சால்ட் அந்த வாட்டர் என்ன ஆயிரும், டென்சர் ஆயிரும். டென்ஸ் ஆகி என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஷனுக்குள்ள சிங்க் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அங்க வந்து நார்மலா நடக்கிற விஷயம் தான் இதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நேமிங் ஆஃப் சைக்ளோன்ஸ். இப்போ நம்ம கண்ட்ரியில் சைக்ளோனுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நேம் கொடுப்பாங்க. அது இந்தியா கொடுக்குறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? அதுக்குன்னு வந்து என்னென்னா ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி, அதாவது ஒரு ஒரு 8 மெம்பர் கண்ட்ரி கொண்ட ஒரு குழுவை ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த குழுவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டோட்டலாக ஒவ்வொரு கண்ட்ரியும் 8 நேம் கொடுத்துருக்காங்க. அந்த 8 நேமையும் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த 8 நேமை ஒரு டோட்டலாக 8 நேம்னா 8 கண்ட்ரினா ஓகேங்களா, 8 காலம். ஓகேங்களா? ஒவ்வொரு காலத்தில் நேமும் ஃபில்லு கொடுத்து 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 அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஃபில்லான பிறகு மறுபடியும் முதல்லருந்து வருவாங்க. ஓகேங்களா? ஸோ புது நேம் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து என்ன இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, 6th ஷெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனோட 6th ஷெடியூல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைபல் இதை பற்றி உங்களுக்கு சொல்ல வர விஷயம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா, யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக், இப்போ லடாக்னு ஒரு யூனியன் டெரிட்டரி கொண்டு வந்தாங்கல்ல, அதில் என்ன பண்ணுங்கள், 6th ஷெடியூலில் கொண்டு போயிட்டு இந்த லடாக்கையும் சேருங்க அப்படின்றாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் 6th ஷெடியூலில் இருக்கிறது ட்ரைபல் ஸ்டேட், அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ட்ரைபல் ஸ்டேட் இருக்குது. இந்த 4 ட்ரைபல் ஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் லடாக்கையும் கொண்டு போய் வைங்க அப்படின்றாங்க. ஏன்னா லடாக்கில் கிட்டத்தட்ட 97% ஆஃப் பீப்புள் வந்து யாருன்னா உங்களுக்கு ட்ரைபல்ஸ் தான் இருக்காங்க. அங்கே இருக்க ட்ரைபல்ஸோட நேம்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பால்டி, பேடா, போட், போட்டோ, பர்கப்பா, சங்பா, கரா, மோன், புடிக்கோ, புடிக்பா. ஓகேங்களா? இப்படி புரிக்பா இப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ இதில் என்ன பிரச்சனை, இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஷெடியூலை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். இதில் ஃபுல்லாக சொல்லிடுவேன். 6th ஷெடியூல் உங்களுடைய பால்டி புக்கில் இருக்கும், இருந்தாலும் நான் இங்கேயும் சொல்லிடுறேன். இப்போ கவர்னர், இப்போ 6th ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு அதிகமாக இருக்கும். அவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இங்கே சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்களானா இருப்பாங்க. பட் என்னென்னா சில ஏரியாஸ் மட்டும்தான் நான் வந்து ட்ரைபல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற ஏரியானா அந்த ட்ரைபல்ஸ் ஏரியாவை என்ன பண்ணுவாங்கன்னா அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கவர்னர் வந்து என்ன பண்ணுவார், அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுட்டு அதில் அட்டானமஸ் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்டை செவரல் ரீஜியனாக பிரிப்பார். ஓகேங்களா? இந்த மாதிரி அட்டானமஸ் ரீஜியன், அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்டை ஆர்கனைஸ் பண்ணுறது, ரீஆர்கனைஸ் பண்ணுறது யாருக்கு பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு தான் பவர் இருக்குது. ஓகேங்களா? இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் சொன்னலாம், அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னென்னா ஒரு கவுன்சில் மாதிரி இருக்கும், தட் இஸ் கால்ட் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில். அந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலில் மொத்தம் 30 மெம்பர் இருப்பாங்க. அந்த 30 மெம்பரில் 26 மெம்பர் எலெக்டட் மெம்பர், 4 மெம்பர் வந்து கவர்னரால் நியமிக்கப்படுறவங்க. ஓகேங்களா? ஸோ நாமினேட்டட் மெம்பர்ஸ் 4 மெம்பர்ஸு. ஸோ இவங்க எத்தனை வருஷத்துக்கு வந்து செலக்ட் பண்ணப்படுவாங்கன்னா 5 இயர்ஸுக்கு செலக்ட் பண்ணப்படுவாங்க. அண்ட் இவங்களை வந்து டிசால்வும் பண்ணலாம். எப்படி வந்து ஸ்டேட் அசம்பிளியை டிசால்வ் பண்ணலாமோ அது மாதிரி இவங்களையும் டிசால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து என்னென்னா ப்ளஷர் அந்த இவங்க வந்து டிசால்வ் பண்ண முடியும். அண்ட் அந்த 4 மெம்பர்ஸ் இருக்காங்களா, அந்த 4 மெம்பர்ஸ் பாருங்கள் ப்ளஷர் ஆஃப் த கவர்னர். ஓகேங்களா? அந்த 4 மெம்பரும் ப்ளஷர் ஆஃப் த கவர்னருக்குள்ளே வருவாங்க. ஒவ்வொரு அட்டானமஸ் ரீஜியனுக்குள்ளேயும் ஒரு செப்பரேட் ரீஜனல் கவுன்சில்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ செப்பரேட் ரீஜனல் கவுன்சில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்டு அந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே அட்டானமஸ் ரீஜியன், அந்த அட்டானமஸ் ரீஜியன்ஸ்க்குள்ளே செப்பரேட் ரீஜனல் கவுன்சில் இருக்கும். அந்த செப்பரேட் ரீஜனல் கவுன்சில் ஓகேங்களா என்னென்னா அதுக்குன்னு சில பவர்ஸ் இருக்கும். என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ரிலேட்டட் டு லேண்டு, ஃபாரஸ்ட்டு, வாட்டரு, ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அண்ட் மேரேஜ், டிவோர்ஸு, இது ரிலேட்டடாக. ஏன்னா அவங்க கஸ்டம்ஸ்னால் ரொம்ப டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்றாப்பில் அவங்களுக்கு பவர் இருக்கும். பட் என்னென்னா இவங்க எந்த ஆக்ட் கிரியேட் பண்ணாலும் யார்கிட்ட அசன்ட் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னரோட அசன்ட் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இதை தவிர நம்ம இப்போ பார்த்த மொத்தம் 3 வகையான விஷயங்கள் பார்த்தோம். ஓகேங்களா?
டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், ஓகேங்களா, ரீஜினல் கவுன்சில், சாரி ரீஜினல் இது, அதுக்கடுத்து ரீஜினல் கவுன்சில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதை தவிர மூணாவது நாலாவது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ வில்லேஜ் கவுன்சில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தேவையான சில சட்ட விதிமுறைகள் படி, இது லைக் அ கோர்ட் மாதிரி செயல்படும். வில்லேஜ் கவுன்சில் இஸ் லைக் அ கோர்ட், ஓகேங்களா. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைபல்ஸ்க்கு இடையில ஏற்படுற ப்ராப்ளத்தை வந்து என்ன சால்வ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த இதுலேயும் இதுக்கு ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா இதுக்கு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் கவர்னர் ஸ்பெசிஃபை பண்ணால் தான் வரும், ஓகேங்களா. இந்த வில்லேஜ் கவுன்சிலுங்கிறது இட் இஸ் கால்டு லைக் அ கோர்ட் மாதிரி. அந்த வில்லேஜ் கவுன்சிலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்குற தீர்ப்புக்கான அப்பீல் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹைகோர்ட்டுக்கு போகிறதும் போகிறதும் யாரோட ஓன் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னரோட இதில் தான் இருக்குது. அண்ட் இவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி லெண்டிங், ஓகேங்களா, நார்த் ஈஸ்ட் ரீஜன் நான் ட்ரைபல் கூட அந்த மணி லெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மணி லெண்டிங் ரிலேட்டடும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது பண்ணுவாங்க, ஓகேங்களா, லைக் சஜஷன் கொடுப்பாங்க, ஆக்ட் போடுவாங்க, ஓகேங்களா. பட் இருந்தாலும் அது யாரோட இதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னரோட அசன்ட்டு கீழே தான் வரும். இதில் என்ன, இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க, அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் போடுற ஆக்ட் இவங்களுக்கு பொருந்துமா அப்படின்னா, இவங்களுக்கு பொருந்தாது. தெர் இஸ் அ நீட் ஆஃப் சம் மாடிஃபிகேஷன் ஆர் எக்ஸப்ஷன், இதை தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம 5 வருஷத்துக்குள்ளே அந்த ரீஜனல் கவுன்சிலை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்துச்சு, ஓகேங்களா. 6th ஷெடியூலில் அட்டானமஸ் கவுன்சில் பற்றி பேசியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ டோட்டலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் 10 அட்டானமஸ் கவுன்சில் இருக்கும், ஓகேங்களா. அந்த 10 அட்டானமஸ் கவுன்சிலில் சில சேஞ்சஸ் வந்து 125th அமெண்ட்மெண்ட் பில்லில் கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபினான்ஷியல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவரை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் முனிசிபால் கவுன்சில், ஞாபகம் வச்சுக்கோங்க, வில்லேஜ் கவுன்சிலுங்கிறது வேறு, இந்த வில்லேஜ் முனிசிபால் கவுன்சிலுங்கிறது வேறு, ஓகேங்களா. வில்லேஜ் முனிசிபால் கவுன்சில் நம்ம கண்ட்ரி நம்ம அதர் ஸ்டேட்டில் இருக்குது பார்த்தீங்களா, வில்லேஜ் பஞ்சாயத்து, அது மாதிரி வில்லேஜ் முனிசிபால் கவுன்சில், ஓகேங்களா. ஸோ இந்த வில்லேஜ் முனிசிபால் கவுன்சில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள், அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஓகேங்களா, மைனர் இரிகேஷன், இது எல்லாத்தையுமே வந்துட்டுனா இவங்க பார்த்துப்பாங்க. இதை தவிர ஃபினான்ஸ் கமிஷன் வந்து, ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பொறுப்பும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்த வில்லேஜ் கவுன்சில்ஸ்க்கு, வில்லேஜ் பஞ்சாயத்து கவுன்சிலுக்கான அமௌண்ட் டிவால்யூஷனும் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் கமிஷன் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இனிமேல் அட்டானமஸ் கவுன்சில், ஓகேங்களா, இந்த அட்டானமஸ் கவுன்சில் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கான கிராண்ட் சில நேரங்களில் யார்கிட்ட இருந்து போகணும் அப்படின்னா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து போகணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து என்ன, அந்த அட்டானமஸ் கவுன்சிலில் அந்த வில்லேஜ் கவுன்சில், சாரி அட்டானமஸ் வில்லேஜ் அண்ட் முனிசிபல் கவுன்சிலில் அந்த மெம்பர் செலக்ட் பண்ணுறாங்கல்ல, அதில் வந்து 1/3 யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த இதில் எந்தெந்த ஸ்டேட்டில் மட்டும் அது பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாம், மிசோரம், திரிபுரா, ஓகேங்களா. அஸ்ஸாம், மிசோரா, மிசோரம், திரிபுரம், மேகாலயாவில் கிடையாது. பாருங்கள், 3 ஸ்டேட்டில் மட்டும்தான் அந்த 1/3 சீட்டு வந்து பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது, ஓகேங்களா. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான விஷயம். நெக்ஸ்ட்டு, ஆக்சஸ் டு இன்டர்நெட் இஸ் ஏ பேசிக் ரைட், கேரள ஹைகோர்ட். நமக்கு ஆக்சஸ் டு இன்டர்நெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயம், Article 21(a)ல ரைட் டு எஜுகேஷன் இருக்குது, இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப், இட் இஸ் லைக் அ ப்ரைவேசி, ஓகேங்களா, அப்போ அண்டர் Article 21. ஸோ அப்போ அண்டர் Article 21(a) அண்டர் Article 21, இந்த ரெண்டுலேயுமே ஆக்சஸ் டு இன்டர்நெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் என்னென்னா, இப்போ ஒரு பெண்ணை என்ன பண்ணி, காலேஜ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஹாஸ்டல்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து மொபைல் ஃபோனை வந்து ரெஸ்ட்ரிக்டட் அவர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணதுனால இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தவிர, இது வந்து நம்ம ஹைகோர்ட் சொன்னது. ஸோ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்ல்டு லெவலில் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், ஓகேங்களா, யுனைடெட் நேஷனோடது இருக்குது, அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான லைக் ரைட் டு இன்டர்நெட் ஆக்சஸ்ங்கிறது ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து என்னென்னா, ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ காலேஜ் அத்தாரிட்டியால் ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் அஸ் வெல் அஸ் ப்ரைவேசியை வந்து என்னென்னா, கண்டிப்பாக வந்து இது பண்ண முடியாது, கர்டைல் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ யுனைடெட் நேஷன்லையும் இதை பற்றின விஷயம் இருக்குது. ஸோ இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இட்ஸ் அ பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா.
நெக்ஸ்ட் வந்துன்னா 10th ஷெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஓகேங்களா. 10th ஷெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எப்போ உள்ள வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்குள்ளே உள்ள வரும். 10th ஷெடியூல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லா ஓகேங்களா. ஆன்டி டிஃபெக்ஷன் லானால் ஒருத்தர் தன்னோட கட்சியில் இருந்துக்கிட்டு தன்னோட கட்சி மூலமாக ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு வந்து என்னென்னா தாவறது ஓகேங்களா. அப்படி தாவறவரை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் அவங்க என்ன பண்ணலாம், அவங்க வந்து எம்எல்ஏ எம்பி பதவியிலேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். இதில் யாரோட டிசிஷன் ஃபைனல் அப்படின்னா ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸோட இது தான் ஃபைனல் ஓகேங்களா. இது வந்து எல்லாத்துக்கும் யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் அசம்பிளி ரெண்டு பேருக்கும் பொருந்தும் ஓகேங்களா. ஸோ இதுதான் அதுக்கடுத்து வந்து என்னென்னா எப்பப்போ வந்து டிஸ்குவாலிஃபை ஆவாங்க இதெல்லாமே வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பாலிட்டி புக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஸோ புதுசாக மறுபடியும் படிக்க வேண்டாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து என்னன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்கன்னா எஸ் சொல்லியிருக்காங்க, பட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூசிவாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க ஓகேங்களா. அப்போ எந்தெந்த பதவி எல்லாம் இப்போ ஒரு எம்எல்ஏ இருக்கார் அப்படின்னா ஒரு எம்எல்ஏ வந்து எந்தெந்த எம்எல்ஏவை தவிர எந்தெந்த பதவியிலலாம் இருந்தால் அது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும் ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் சாரி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி தான் பேசுவாங்க ஓகேங்களா. அது எந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 102 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா. ஃபார் எம்பிஸ்க்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 102, எம்எல்ஏக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 191 ஓகேங்களா. ஸோ எந்தெந்த இதிலலாம் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹோல்டிங் ஆன் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் வந்து எம்எல்ஏ ஆர் எம்பியாக இருக்கும்போது நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டில் உள்ள வர்றது அதுலேருந்து உங்களுக்கு காசு வர்றது அதன் மூலமாக ரிமூவ் பண்ணலாம் அஸ்பர் அண்டர் ஆர்டிக்கல் 102 அண்ட் 199. அதை தவிர அண்டர் ஆர்டிக்கல் 102 191 நீங்கள் பீயிங் அன்சவுண்ட் மைண்டாக இருந்தாலோ அன்டிசார்ஜ்டு இன்சால்வெண்ட்டாக இருந்தாலோ இவங்க நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து விட்டு கொடுத்தாலோ உங்களுடைய பதவி போயிடும் ஓகேங்களா. ஸோ இதை தான் பற்றி பேசியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கார்பரேட் இன்கம் டேக்ஸ், இது நமக்கு தேவையில்லை. ஓகே நெக்ஸ்ட்டு ஹவு யூஎஸ் பிரசிடென்ட் கேன் பி இம்பீச்டு. ஆக்சுவலாக இதுவும் நமக்கு தேவையில்லைங்க, இதுவும் வந்து உங்களுடைய கம்பேரிசன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு GS-2 பேப்பரில் வரும். ஸோ அப்போ தெரிஞ்சால் போதும் இப்போ வேண்டாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லு, இதை பற்றி நம்ம நிறைய பார்த்தாச்சு ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நான் மேலோட்டமாக சொல்கிறேன் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லில் உங்களுக்கு என்னென்னலாம் வரும். நீங்கள் ஆக்சுவலாக வந்துருன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து இப்போ வதக்கி நீங்கள் வந்துன்னா இந்த கம்யூனிட்டிஸ் அந்த மூணு கண்ட்ரிலேருந்து வந்த 6 கம்யூனிட்டிஸ் வந்து என்ன பண்ண முடியும், சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும் ஓகேங்களா. 12 வருஷமாக இருந்ததா 6 வருஷமாக கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் தெரியும். ஸோ இதை தவிர ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குங்க. இதுக்கு தவிர ஒரு விஷயம் இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்தியாவில் வந்து ஏதாவது ஒரு லாவை வயலேட் பண்ணிட்டாலும் அவங்களுடைய ஓசிஐ கார்டு வந்து கேன்சல் செய்யப்படும். அதுதான் வந்து என்ன இந்த இதில் கொண்டு வந்த விஷயம். அண்ட் இதை தவிர நமக்கு தெரியும் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் எவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் பற்றி பேசியிருக்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொலிஜியம் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். இப்போ கொலிஜியம் அப்படிங்கிறது எப்போ இருக்கும் அப்படின்னு மொத்தம் கொலிஜியம் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வந்தாலே மொத்தம் 3 ஜட்ஜு கேஸ் இருக்குது ஓகேங்களா. 3 ஜட்ஜு கேசஸ் இருக்குது. அந்த ஜட்ஜு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜட்ஜு கேஸ் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஜேஐ அதாவது சாரி இப்போ அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜு ஆர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஓகேங்களா. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜு அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா. அதில் அந்த ஆர்டிக்கிள் கீழே ஏதோ ஒரே ஒரு வார்த்தை இருக்கும், கன்சல்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் ஓகேங்களா. இந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அப்போ கன்சல்டேஷன்னா என்ன மீனிங் அப்படிங்கிறதா அந்த 3 ஜட்ஜு கேஸ்லையும் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அதில் பாருங்கள் அந்த கன்சல்டேஷனுக்கு ஃபஸ்ட்டு தீர்ப்பில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சல்டேஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜை நியமிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா பிரசிடெண்ட் வந்து சிஜேஐட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் ஓகேங்களா. இது வந்து கன்கரண்ட் கிடையாது பட் நார்மல் கன்சல்டேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரசிடெண்ட் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் வந்திருக்கும் இன் 1981. பட் செகண்ட் ஜட்ஜ் கேஸில் 1993 என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993 இல்லை ஒரு கொலிஜியம் மாதிரி வந்து ஒன்று அமைக்கணும். அந்த கொலிஜியம் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து என்ன டிசைட் பண்ணணும் இந்த எந்த ஜட்ஜை வந்து என்னென்னா
ஜட்ஜை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஜட்ஜை செலக்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து என்னென்னா அவங்க தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னு பண்ணிடுவாங்கன்னா 1993 கொடுத்துருவாங்க. ஸோ சிஜேஐ மட்டும் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒப்பீனியன் கொடுக்க முடியாது, அவர் வந்து சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸை வந்து கலந்துக்கிட்டு வந்து என்ன இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் இதில் சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட் 1998 ஃபைவ் மெம்பர் பாடியை வந்து உருவாக்கணும் அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா உங்களுக்கு ஓவராலாக வந்து இந்த ஜட்ஜ் கேஸில் இருக்கிற விஷயங்கள். ஸோ இதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு முக்கியம் இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன, த ஐடியா ஆஃப் ரீஜினல் சுப்ரீம் கோர்ட் பெஞ்சஸ் அண்ட் டிவிஷன் ஆஃப் த டாப் கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது செஷன் பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு படிக்க சொன்னோம். செஷன் பெஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் பெஞ்சை ரெண்டாக பிரிக்கிறது. ஒன்று வந்து கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீகல் டிவிஷன். ஓகேங்களா? கான்ஸ்டியூஷனல் டிவிஷன், லீகல் டிவிஷன். இப்போ டெல்லியில் இருக்க ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்குது, நமக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் தான் இருக்குது. ஸோ டெல்லியில் இருக்க கோர்ட்டை நீங்கள் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டாக வச்சுக்கிறது. கான்ஸ்டியூஷன் மீன்ஸ் கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த கோர்ட்டு டீல் பண்ணிப்பாங்க. இப்போ ஹை கோர்ட்லேருந்தெல்லாம் அப்பீல் போகுது பார்த்தீங்களா, அந்த அப்பீலெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு லீகல் கோர்ட், ஓகேங்களா, லீகல் டிவிஷன் சொல்லிட்டு ஒன்று, அது வந்து மொத்தமாக ஒரு நாலு இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் இருக்குது. என்னென்ன பிளேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்தர்ன் ஏரியாவுக்கு டெல்லியில் வைங்க, சதர்ன் ஏரியாவுக்கு சென்னை அல்லது ஹைதராபாத்தில் வைங்க, ஈஸ்டர்ன் ஏரியாவுக்கு கொல்கத்தாவில் வைங்க, வெஸ்டர்ன் ஏரியாவுக்கு மும்பையில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்தந்த ரீஜியன்ஸ்லேருந்து வர்ற, ஓகேங்களா, ஹைகோர்ட்லேருந்து வர்ற அந்த அப்பீல் கேஸெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஒன்லி கான்ஸ்டியூஷனல் கேஸை மட்டும் சுப்ரீம் கோர்ட் பார்த்துக்கிட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பட் என்னென்னா இவங்க வந்து அதுக்கு இன்னும் ஒத்துக்கல. ஆஸ் பர் ஆர்டிகல் 130 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட், ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டெல்லி அல்லது அதர் பிளேசஸில் இருக்கலாம், டெல்லி அல்லது அதர் பிளேசஸில் இருக்கலாம், அதை யார் முடிவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இன் கன்சல்டேஷன் வித் பிரசிடென்ட், அதாவது அப்ரூவல் ஆஃப் த பிரசிடென்ட், என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டை இந்தியாவில் எந்த இடத்துலனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 130 இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் கவர்னர், இதெல்லாம் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து உங்களுடைய பாலிட்டி புக்கிலே படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கவர்னரோட அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 156. ஓகேங்களா? கவர்னருக்குன்னு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கானா? எஸ், என்ன குவாலிஃபிகேஷன்னா அவர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அவர் இண்டிசன் சிட்டிசனாக இருக்கணும், ஐ திங்க் 35 ஏஜுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை தவிர வந்து என்னென்னா உங்களுக்கு இதில் எது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிக்க வேண்டியது, 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1956 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரே கவர்னர் 2-3 ஸ்டேட்டுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ கவர்னரோட டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது எந்த விதமான டிஸ்குவாலிஃபிகேஷனும் கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட இம்பீச்மெண்ட் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கான்னா, இம்பீச்மெண்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது. இதில் யார் வந்து பிரசிடென்ட், அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி பிரசிடெண்டே வேலையை விட்டு தூக்கிடலாம் வித்தவுட் எனி கன்சல்டேஷன், வித் எனி லைக் கோர்ட்டு அந்த மாதிரி எந்த கன்சல்டேஷனும் தேவையில்லை, டைரெக்டாக இவங்களே தூக்கிடலாம். நெக்ஸ்ட் கிருஷ்ணா வாட்டர் டிஸ்பியூட். கிருஷ்ணா வாட்டர் அப்படிங்கிறது இட்ஸ் எ ஈஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர். இந்த கிருஷ்ணா வாட்டர் எந்தெந்த ஸ்டேட்டுக்குள்ளெலாம் ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா. ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஸ்டேட்டுக்குள்ளே ஓடுது. இது எங்கே ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் வெஸ்டர்ன் காட்ஸில் மகபலேஸ்வர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இது வந்து ஆரிஜினேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆரிஜினேட் ஆகுது அண்ட் இதில் நிறைய ட்ரிபியூட்டரிஸ் இருக்குது. அப்போ கிருஷ்ணா வாட்டருடைய நார்தர்ன் ட்ரிபியூட்டரி என்ன, சதர்ன் ட்ரிபியூட்டரி என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு படிச்சுக்கோங்க, வேறு எதுவும் இதில் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதை பற்றிலாம், வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனலை பற்றிலாம் உங்களுக்கு, வாட் இஸ் ட்ரிபியூனல், ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து என்னென்னா, நமக்கு ரிவர் வாட்டர் ட்ரிபியூனல் வந்து ஆக்ட் மாற்றிருக்காங்க, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்களா? ரிவர் வாட்டர் ட்ரிபியூனலில் ஒரு ஆக்ட் வந்து சேஞ்ச் பண்ணாங்க, அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது என்ன, ஃபஸ்ட்டு டிஸ்பியூட் ரிசல்யூஷன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி கிரியேட் பண்ணும். அந்த கமிட்டி 1 வருஷம் அல்லது 1 வருஷத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் அந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, 2 ஸ்டேட்டுக்குள்ள பிரச்சனையை தீர்க்க பார்ப்பாங்க. அப்படியும் தீர்க்க முடியலாட்டி அது என்ன போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபியூனலுக்கு போகும். ஸோ ட்ரிபியூனல் வந்து ஒரு ட்ரிபியூனல் இருக்க மாட்டாங்க, நிறைய ட்ரிபியூனல் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேஸ் எடுத்து விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம படிச்சிருக்கோம், ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ மறுபடியும் திருப்பி பார்த்துக்கோங்க. ஹிந்தி டு ஹெல்ப் யுனைட் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதில் 2 ஆர்டிகல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 343 படி ஹிந்தி, அதுவும் தேவநகரி ஸ்கிரிப்ட்னு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவநகரி ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறத அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 351. இந்த ஆர்டிகல் 351 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹிந்தி லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை பண்ணிக்கலாம். அதாவது நிறையா வந்து உங்களுக்கு ஸ்கீம்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர், நம்ம ஆல்ரெடி நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் போன மந்த் நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்தாச்சு. ஸோ அதை மறுபடியும் பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் புதுசாக இல்லை. நெக்ஸ்ட்டு, சிபிஐ டு கெட் சென்ட்ரலைஸ்ட் டெக்னிக்கல் வெர்டிக்கல், அதாவது சென்ட்ரலைஸ்ட் டெக்னாலஜிக்கல் வெர்டிக்கல்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். சிபிஐனா நமக்கு தெரியும், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இதில் சென்ட்ரலைஸ்டு டெக்னாலஜிக்கல் வெர்டிக்கல்னால் என்னென்னா, இட்ஸ் அ ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் ஷேரிங். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன் கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்டுக்கும் ட்ராவல் பண்ணுறது, அண்ட் சிபிஐ டைரெக்டாக டெல்லியிலேருந்து இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஓகேங்களா சென்ட்ரலைஸ்டு டெக்னாலஜிக்கல் வெர்டிக்கல். ஓகேங்களா? இதை வந்து எது கீழே கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கீழே கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா? நம்ம இந்தியாங்கிறது செகண்ட் லார்ஜஸ்ட் யூசர் ஆஃப் இன்டர்நெட் இன் த வேர்ல்டு, அதே மாதிரி நம்ம சைபர் மேனிபுலேட்டரும் வந்து ரைஸ் ஆகிட்டே வருது. அப்போ அதெல்லாம் கவனிக்கணும்னா இந்த டெக்னாலஜிக்கல் வெர்டிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. இதுக்கு அடுத்து சிபிஐ பற்றி பேசியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி சிபிஐ பற்றி தெரியும். சிபிஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1946 கீழே அவங்களுடைய பவர் இருக்கு. அண்ட் வந்து இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடி. ஓகேங்களா? இட் இஸ் நாட் அ ஸ்டாட்யூட்டரி பாடி, இட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பாடி. ஓகேங்களா? இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் கிரிவன்சஸ் அண்ட் பென்ஷன் கீழே வரும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம பண்ணி பார்த்துருப்போம், இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இவங்களோட இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது அதிகமாக இல்லை. ஏன்னா இவங்களோட ஸ்டாஃபுக்கு வந்து இவங்க யார் நம்பியிருக்கணும்னா, ஹோம் மினிஸ்டர் நம்பியிருக்கணும். இதே மாதிரி இவங்களுடைய லாயர்ஸுக்கு வந்து லா மினிஸ்டர் நம்பியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கன்சர்ன் இல்லாமல் எந்த ஒரு ஸ்டேட்லேயும் போயிட்டு இவங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, லைக் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆல்ரெடி பழைய நியூஸ்லேயே பார்த்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறத யார் கொண்டு வர போகிறாங்க, கொண்டு வரதுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் பி, அதாவது நான் கெசட்டட் குரூப் பி அண்ட் குரூப் சி, நான் டெக்னிக்கல் கிளரிக்கல், நான் டெக்னிக்கல் போஸ்டிங் அண்ட் கிளரிக்கல் போஸ்டிங் இன் கவர்மெண்ட் ரெக்ரூட் பப்ளிக் செக்டர் ஃபேங்க்ஸ். ஓகேங்களா? கிளரிக்கல் போஸ்ட் இன் பப்ளிக் செக்டர் ஃபேங்க்ஸ், இதை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த எக்ஸாம்லாம் லைக் என்னென்ன எக்ஸாம் சொன்னால், குரூப் பி, குரூப் சி அண்ட் கிளரிக்கல் எக்ஸாம் அண்ட் ரிலேட்டட் டு பேங்கிங் எக்ஸாம், இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறத இவங்க தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது டிஸ் மீன்ஸ் ப்ரிலிம்ஸ். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டை வந்து யார் இப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூவாக வந்திருக்கிற நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. இவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரிலிம்ஸ் அவங்களுக்கு வச்சு, அந்த பசங்களுக்கு வச்சு, அதிலிருந்து வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரிலிம்ஸ்க்கு பாஸ் ஆனவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாமுக்கு அனுப்புவாங்க. இந்த மெயின்ஸ் எக்ஸாமை யார் நடத்துவாங்க கவனிச்சுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இது இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ரெடியூஸ் த பர்டன் ஆஃப் எஸ்எஸ்சி அண்ட் ஐபிபிஎஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஜோனல் கவுன்சில். இதுவும் உங்களுக்கு பாலிட்டி புக்கில் இருக்கும். ஸோ ஜோனல் கவுன்சில் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டு கீழே உங்களுக்கு வந்திருப்பாங்க. ஸோ ஸ்டேட், இது ஒரு அட்வைசரி பாடி. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனு கீழே 4 ஜோனல் கவுன்சிலும், ஓகேங்களா, நார்த் ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சிலுக்கு கீழே 1 ஜோனல் கவுன்சிலும் இருக்கும். ஓகேங்களா? டோட்டலாக 5 ஜோனல், சாரி டோட்டலாக நம்ம கண்ட்ரியில் 6 ஜோனல் கவுன்சில் இருக்குது. ஓகேங்களா? டோட்டலாக வந்து 6 ஜோனல் கவுன்சில் இருக்குது. ஓகேங்களா? இதில் 5 ஜோனல் கவுன்சில், ஓகேங்களா, 5 ஜோனல் கவுன்சில் எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆஃப் 1956 கீழே வருது. ஒரே ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கான கவுன்சில் அப்படிங்கிறது நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் ஆக்ட் 1972 கீழே வருது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி, அதாவது ஜோனல் கவுன்சிலோட ஹெட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோம் மினிஸ்டர். இதோட வைஸ் சேர்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்டேட்லாம் அதில் இருக்காங்களோ அதனுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து வைஸ் சேர்மனாக இருப்பார். அது வந்து ரொட்டேஷன் பேஸில் இருப்பாங்க. ஓகேங்களா? 1 இயர் டேர்மில், ரொட்டேஷன் பேஸில், பீரியட் ஆஃப் 1 இயர் டேர்ம், ரொட்டேஷன் பேஸில் வந்து வைஸ் சேர்மனாக இருப்பாங்க. இதோட மெம்பர் பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் அண்ட் அதர் 2 மினிஸ்டர்ஸ் ஆர் ஆஸ் நாமினேட்டட் பை தி கவர்னர். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, யூனியன் டெரிட்டரி, அதில் வந்து ஒரு 2 மெம்பரை வந்து செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஓகேங்களா? இவங்க என்ன அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, இதை தவிர வந்து இந்த கவுன்சிலில் வந்து அட்வைசர்ஸ் இருப்பாங்க. அந்த அட்வைசரை யார் அனுப்புவாங்கன்னா, பிளானிங் கமிஷன். ஸோ பிளானிங் கமிஷன் நமக்கு அழிஞ்சு போச்சு, அதனால் அந்த 1 பர்சனை யார் அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்தி ஆயோக் அனுப்புகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தவிர வந்து என்ன, வேறு வேறு யூனியன் மினிஸ்டர்ஸையும் இவங்க இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ இன்வைட் பண்ணி பேச்சுவார்த்தைக்கு இது பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு,
ஒன் நேஷன் ஒன் ரேசட் கார்டு ஸ்கீமு, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு யூஏபிஏ ட்ரிபுனல்ஸ், ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது எந்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குன்னா, நான் அதையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆகஸ்ட், ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டோட அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அமெண்ட்மெண்ட்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக இண்டிவிஜுவலையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுங்கள நான் டெரரிஸ்ட்டாக வந்து என்ன டெசிக்னேட் பண்ணலாம், அண்ட் அவங்களோட அந்த சொத்தை வந்து அபகரிக்கிறது எப்படிங்கிறதெல்லாம் யார் யார் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதை தவிர வந்து என்னென்னா, அவங்களை வந்து இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியில் வந்து யார் யார் விசாரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 பார்த்துருப்போம், ஓகேங்களா. ஸோ போயிட்டு ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் போய் பாருங்கள் ஒரு தடவை, ஓகேங்களா. ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதில் ஒரு ட்ரிபுனலை வந்து இவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ட்ரிபுனல் என்ன பண்ணுவாங்க, ஓகேங்களா, ட்ரிபுனல் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒருத்தரையோ, ஒரு சிங்கிள் பர்சனையோ அல்லது ஒரு ஆர்கனைசேஷனையோ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் கீழே அவங்க வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் டெசிக்னேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த டெசிக்னேட் பண்ணது கரெக்டாக, ஓகேங்களா, அந்த டெசிக்னேட் பண்ணது கரெக்டாக அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறது, அந்த டெசிக்னேட் பண்ணதுக்கான சஃபிஷியன்ட் காரணங்கள் காசஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதும், அண்ட் அவங்கள அவங்கள வந்து என்ன ஒரிஜினலாக வந்து அன்லாஃபுல் ஆர்கனைசேஷனாகவே வச்சிருக்கலாமா இல்லாட்டி அதுலேருந்து ரிமூவ் பண்ண சிட்டிங் ஜட்ஜ் ஆஃப் த ஹை கோர்ட் தான் இதுக்கு ஹெட்டா இருப்பாரு, ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஜமாத்தி இஸ்லாமி அப்படிங்கிற ஒரு குரூப்பை நம்ம பண்ணியிருப்போம், இதெல்லாம் நிறையா பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மெயின்ஸுக்கு தான் பார்க்க வேண்டியிருக்கும், இப்போ நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து என்ன, டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, ஒரு இதை பற்றி பார்த்துடலாம், லைக் ஒரு யோஜனா பற்றி பார்த்துடலாம், ஓகேங்களா. அந்த யோஜனா பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி கனிஜ் க்ஷேத்ரா கல்யாண் யோஜனா, பிரதான் மந்திரி கனிஜ் க்ஷேத்ரா கல்யாண் யோஜனா. ஸோ அந்த யோஜனா பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு இந்த நோட்ஸில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா, ஓகேங்க. அதாவது கனிஜ் க்ஷேத்ரா கல்யாண் யோஜனா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் அவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. அப்போ இந்த கனிஜ் க்ஷேத்ரா கல்யாண் யோஜனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனிங் ஆப்ரேஷனால் அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க பார்த்தீங்களா. மைனிங், ஒரு இடத்துல மைனிங் நடக்குதுன்னா அங்கே இருக்கிற பீப்புளை வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு தான் அங்கே நடக்கும். அப்போ அந்த மைனிங் ஆப்ரேஷனால் ஒரு சில அந்த பீப்புள்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருப்பாங்கல்ல, அவங்கள காப்பாற்றுறதுக்காண்டி வந்தது தான் பிரதான் மந்திரி கனிஜ் க்ஷேத்ரா கல்யாண் யோஜனா. ஸோ அது படி, அந்த யோஜனா படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் எந்த ஆக்டுக்கில் கிரியேட் பண்ணுறாங்கன்னா, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 கீழே டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் பிரதான் மந்திரி கனிஜ் க்ஷேத்ரா கல்யாண் யோஜனா படி, நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு மைனிங் ஆப்ரேஷன் ஒருத்தங்க நடத்துகிறாங்கன்னா, அந்த மைனிங் ஆப்ரேஷனில் பீப்புள் பாதிக்கப்படுறாங்கன்னா, அந்த பீப்புளுக்காண்டி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்டை பே பண்ணணும், ஓகேங்களா. அந்த அமௌண்ட்டை பே பண்ணுறது எங்கே பே பண்ணுவாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷனில் பே பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் அந்த பீப்புளுக்கு தேவையான வெல்ஃபேர் விஷயங்களை பார்த்துப்பாங்க, ஓகேங்களா. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும், அந்த கம்பெனிக்காரன் டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை டிசைட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதை தவிர இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில டைரக்ஷனும் இவங்க கொடுப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஓகேங்களா. ஸோ அப்போ டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன், டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 கீழே வரும், மைன்ஸ் அண்ட் மினரல், சாரி, இட்ஸ் ஏ நான் ப்ராஃபிட் ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன், ஓகேங்களா. ஸோ இதோட ஆப்ரேஷன் அண்ட் மேனர் இதெல்லாம் யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னு யார் டிசைட் பண்ணுவா, யூனியன் கவர்மெண்ட்டு. இதோட ஆப்ரேஷன் அண்ட் மேனர் இது எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட், ஓகேங்களா. ஸோ இது அப்போ எந்த ஜூரிஸ்டிக்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜூரிஸ்டிக்ஷனில் வரும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இவங்க எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம் கையில் எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டர், ஹெல்த்து, சைல்ட் அண்ட் வெல்ஃபேரு, எஜுகேஷன், லிவ்லிஹுட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், வெல்ஃபேர் ஆஃப் ஏஜ்டு அண்ட் டிசபிள்டு, சானிடேஷன், ஓகேங்களா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுவாங்க, ஓகேங்களா, சாரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் வாட்டர் மிஷன். நேஷ்னல் வாட்டர் மிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, நீங்கள் உங்களுடைய என்விரான்மெண்ட் புக்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்சுன்னு இருக்கும். இதில் மொத்தம் 8 வகையான மிஷன் இருக்கும்,
அந்த எட்டு வகையான மிஷனில் ஒரு மிஷன் தான் என்ன மிஷன்னா இந்த நேஷனல் வாட்டர் மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த நேஷனல் வாட்டர் மிஷனோட முக்கியமான விஷயமே என்ன பார்த்தீங்கன்னா, வாட்டரோட டேட்டா பேஸை வந்து பப்ளிக் டொமைனில் வந்து ரிலீஸ் பண்ணுறது. வாட்டரோட டேட்டா பேஸை பப்ளிக் டொமைனில் ரிலீஸ் பண்ணுறது, சிட்டிசன்ஸை வந்து என்னென்னா அவேர்னஸ் கொடுக்கறது, ப்ரமோஷன் பண்ணுறது, கன்சர்வேஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன்லாம் பண்ணுவாங்க. அண்ட் வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சியை 20% வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து என்னென்னா இவங்களுடைய பாலிசி கீழே வருது. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய வாட்டர் இவங்களுடைய அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா கன்சர்வ் வாட்டர், மினிமைஸ் வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? இதெல்லாம் இது ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு நார்மலாகவே இதெல்லாம் இதை பற்றி வேறு எதுவும் இதெல்லாம் நீங்கள் நார்மலாகவே படிக்கிற விஷயந்தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் ஒர்க் டு சஸ்டெயின் இந்தியாஸ் 100% ஓடிஎஃப் ஸ்டேட்டஸ். ஓடிஎஃப் அப்படின்னா ஓப்பன் டெஃபகேஷன் ஃப்ரீ. ஓப்பன் டெஃபகேஷன் அப்படின்னா திறந்த வழியில் மலம் கலைக்கிறது, அதுதான் ஓப்பன் டெஃபகேஷன். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் டெஃபகேஷன் ஃப்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஸ்வச் பாரத்தில் முக்கியமான இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் அப்படிங்கிறதான். ஸோ ஸ்வச் பாரத்துக்கு கீழே தான் இந்த ஓப்பன் டெஃபகேஷன் அப்படிங்கிற ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஓப்பன் டெஃபகேஷன் ஃப்ரீயில் இந்த சஸ்டெயினபிள் விஷயம், அதாவது என்னென்னா நமக்கு 2019 ஸ்வச் பாரத் மிஷன் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸ்வச் பாரத் மிஷன் முடிஞ்சு போனதுனாலேயே வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம அப்படியே விட்டுறலாமான விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி, அதை லாங் டேர்மில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி 10-year நேஷனல் ரூரல் சானிடேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன். இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல்சக்தி மினிஸ்ட்ரி கீழே வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ 100% ஓப்பன் டெஃபெகேஷன் ஃப்ரீயை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டெயின்டு, ஓகேங்களா, சஸ்டெயின்டு யூசேஜ் ஆஃப் டாய்லெட்ஸ் இருக்கணும், அதனுடைய கிளீனிங் மேனேஜ்மெண்ட்டு, பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஆர்கானிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சஸ்டெயின்டு லெவலில் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்ட்ராட்டஜிலாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துருப்போம். சிங்கிள் பிட், ஓகேங்களா, டாய்லெட்டில் சிங்கிள் பிட்லேருந்து ட்வின் பிட்ஸ்க்கு மாற்றுறது. ஓகேங்களா? ஸோ இதை தவிர ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறது. டிஸ்ட்ரிக் லெவலில் ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட் யூனிட், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிராம பஞ்சாயத்தை அசிஸ்ட் பண்ணுவாங்க இந்த சானிடேஷன் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. ட்ரைனிங் கிராம பஞ்சாயத்தை வந்து என்ன அசிஸ்ட் பண்ணுவாங்க. இதை தவிர என்ன பண்ணுவாங்கன்னா கிராம பஞ்சாயத்தில் வந்து ரேப்பிட் அசஸ்மெண்ட் எடுப்பாங்க. வாட்டரோட வாட்டர் அண்ட் சானிடேஷன் கேப்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேப்பிட் அசஸ்மெண்ட் வந்து எடுக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபண்டிங். நமக்கு ஃபண்டிங் போடுறது கட்டுறது, இல்லாட்டி டாய்லெட் கட்டலையா அப்போ உங்க மேலே வந்து டாரிஃப் போடுறது, சொத்து வரியை இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன இதோட ஸ்ட்ராட்டஜியில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெஃபெகேஷன் ஃப்ரீயை பற்றி தான் பேசியிருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, இதை பற்றி நம்ம ஆல்ரெடியே பார்த்தாச்சுங்க. அதாவது என்ன, நமக்கு ஸ்டவ் கொடுக்கறது, கேஸ் ஸ்டவ் கொடுக்கறது, எல்பிஜி சிலிண்டர் கொடுக்கறது, ஒவ்வொரு எஸ்இசிசி கீழேயும் அதாவது சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் கீழே வர்ற புவரஸ்ட் புவர் ஃபேமிலிக்கு, அதாவது அவங்களுக்கு 1600 ஒரு கனெக்ஷனுக்கு 1600 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு எந்த மினிஸ்ட்ரி கொண்டு வருவாங்க இதெல்லாம் போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு ஒரு பண்ணுற ஒரு சோஷியல் ஸ்கீம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பொல்யூஷன், ஹவுஸ் பொல்யூஷனை வந்து இன்சைடு ஹவுஸ் பொல்யூஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஃபார் ட்ரேடர்ஸ் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன், இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்கா? பிரதான் மந்திரி வியாபாரி ஷம் மந்தன் யோஜனா அப்படின்னு சொல்லி, ஷம் மந்தன் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோஜனா இருக்குது. அந்த யோஜனாவோட பேரை கொடுக்காம இப்படி கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட்டு ஆசசிபிள் இந்தியா காம்பெயின். ஆசசிபிள் இந்தியா காம்பெயின் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி நார்மல் பீப்புள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸை ஈஸியாக அப்ரோச் பண்ணுறோமோ அது மாதிரி டிசேபிள்டு பீப்புளும் ஈஸியாக அப்ரோச் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி கொண்டு வந்தது தான் ஆசசிபிள் இந்தியா காம்பெயின். ஓகேங்களா? ஆக்சஸ் பண்ணணும், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டு. ஸோ இதில் மினிஸ்ட்ரியோட எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. ஸோ இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த திக்வியான்ஸ்
வந்திருப்பாங்க. திவ்யான்ஸ் அப்படின்னா டிசபிலிட்டி பர்சனை இனிமேல் டிசேபிள்டு பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அவங்கள வந்து திவ்யாங்ஜான், சாரி திவ்யான்னு சொல்லிட்டேன், திவ்யாங்ஜான்ஸ் தான் சொல்லணும், ஓகேங்களா. ஸோ அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரியர் ஃப்ரீ அண்ட் கண்டூசி என்வரான்மெண்ட், அவங்களுக்கு ஏற்ற என்வரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும். அண்ட் இன்க்ளூசிவ் சொசைட்டியை பில்ட் பண்ணுறது, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது, இன் த சென்ஸ் ஆஃப் ஆக்சஸிங் பப்ளிக் ரிசோர்ஸஸ், ஓகேங்களா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் ஆக்சசபிலிட்டி ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பேசியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ தே பில்ட் என்வரான்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து என்னென்னா அவங்களுக்கு ஏத்தாப்பில், லைக் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 வெர்டிகல்ஸ் ஏரியாஸை இந்த கேம்பெயின்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன வெர்டிக்கல் ஏரியாஸ்னால், என்வரான்மெண்ட், டிரான்ஸ்போர்ட், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஓகேங்களா. அண்ட் இவங்களோட டார்கெட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சசபிலிட்டியோட ஆடிட், ஓகேங்களா, கிட்டத்தட்ட 25-50 இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் பில்டிங்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் கிட்டத்தட்ட 50 சிட்டிஸில் வந்து என்னென்னா பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான். நெக்ஸ்ட், 50% ஆஃப் கவர்மெண்ட் பில்டிங் இன் NCT, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி, லைக் டெல்லி அண்ட் அதர் ஆல் ஸ்டேட் கேபிட்டலில் டிசம்பர் 2018 வந்து 50% ஆஃப் கவர்மெண்ட் பில்டிங்கை ஆக்சசபிளுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதா, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சசபிள் இந்தியா கம்பெயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிக்குள்ளேயும் இது வருது. ஸோ அதுபடி தான் இந்த ஆக்சசபிள் இந்தியா கம்பெயினை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. இந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ், இவங்க ப்ரெக்னென்ட் உமன்னா மாசமாக இருக்கிற பெண்கள், லாக்டேட்டிங் மதர்ஸ்னா குழந்தை பிறந்து பால் கொடுக்குற பெண்கள், ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட என்ன எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5000 அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அந்த 5000 அமௌண்ட்டை 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. பட் இதுக்குன்னு சில கண்டிஷன் இருக்குது. நீங்கள் 5000 அமௌண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நேமை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரெக்னென்சியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஆன்டிநேட்டல் செக்அப், அந்த குழந்தையோட செக்அப்புக்கு நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கணும், அண்ட் பர்த் ஆஃப் சைல்டை வந்து நீங்கள் என்ன ரிஜிஸ்டர் பண்ணணும், அண்ட் இது என்ன ஃபஸ்ட்டு லிவிங் சைல்ட் ஆஃப் த ஃபேமிலியாக இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார் த ஃபஸ்ட் லிவிங் சைல்ட் ஆஃப் த ஃபேமிலி. அண்ட் இதில் இன்னொரு யோஜனாவையும் இதோட கனெக்ட் பண்ணுவாங்க, என்னென்னா ஜனனி சுரக்ஷா யோஜனாவையும் இதோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜனனி சுரக்ஷா யோஜனாவையும் சேர்த்து இதில் கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ ரூபாய் கொடுப்பாங்கன்னா, 6000 ரூபீஸ் கொடுப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதை தவிர வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் வேஜ் காம்பன்சேஷன், அந்த பெண்களுக்கான பார்ஷியல் வேஜ் காம்பன்சேஷன் அப்படிங்கிறதான் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட்டு தாங்க இந்த 6000, பார்ஷியல் வேஜ் காம்பன்சேஷன் அமௌண்ட் தான் இந்த 6000 அமௌண்ட் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ இட்ஸ் எ கண்டிஷனல் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீமு, இட் இஸ் எ சென்ட்ரல், சாரி இது வந்து என்னென்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், ஓகேங்களா. இட் இஸ் எ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமு. இதில் அமௌண்ட் எப்படி பிரிப்பாங்கன்னா, நார்மல் ஸ்டேட்டாக இருந்தால் 60:40, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டு அண்ட் ஹிமாலயன் ஸ்டேட்டுக்கு 90:10 அண்ட் 100% ஃபார் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதை தவிர இதில் யார் யார் இன்க்ளூடட் கிடையாது, ஓகேங்களா, யார் யாருக்கெல்லாம் இந்த அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டில், கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட், ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, அல்லது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் வேலை பார்க்குறீங்க, அல்லது இதே மாதிரி பெனிஃபிட் ஏதோ ஒரு ஆக்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பெனிஃபிட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் இது வந்து பொருந்தாது, இந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா, ஓகேங்களா. ஸோ இது எதுக்காண்டி இதை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு 3 உமன்லையும் ஒரு உமன் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் நியூட்ரிஷ்மெண்ட்டில் போகிறாங்க, எவ்ரி செகண்ட் உமன் வந்து அனிமிக்க ஆகுறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அண்டர் நியூட்ரிஷன் ஆகிறதுனால அந்த குழந்தை பிறக்கும் போதே என்னது, லோ பெர்த் வெயிட்டில் பிறக்குது, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ ஓகேங்களா, இதனால் நிறையா சந்து சைல்டு மோர்ட்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாகுது. ஸோ அதனால தான் இந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. நெக்ஸ்ட்டு, டிராஃப்ட் சோஷியல் செக்யூரிட்டி. வாட் இஸ் சோஷியல் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒருத்தர் வந்து வேலை பார்க்குறாரு, ஸோ வேலை பார்த்து அவர் வந்து வயசாகிடுது, வயசாகிடுச்சுன்னா அவருக்குன்னு ஒரு பென்ஷனு, இன்சூரன்ஸு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொடுக்குறது தான் சோஷியல் செக்யூரிட்டி. இப்போ நமக்கு தெரியும், இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்கவங்களுக்கு பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் யோஜனா, அதுக்கடுத்து வியாபாரி மந்தன் யோஜனா அப்படின்ற விஷயம் பார்த்துருப்போம், அதுக்கடுத்து கிஷான், அதாவது என்னென்னா ஃபார்மர்ஸுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான இன்சூரன்ஸ் ஸ்கீம், இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் 3 ஸ்கீம் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஸ்கீமே பார்த்தாச்சு. ஸோ அந்த ஸ்கீமில் ஒரு இதுதான் டிராஃப்ட் செக்யூரிட்டி, சோஷியல் செக்யூரிட்டி கோட் அப்படிங்கிறது, ஓகேங்களா. யாருக்குன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்கர்ஸுக்கு, ஓகேங்களா, அவங்கள இபிஎஃப்ஓ அண்ட் இஎஸ்ஐசிக்குள்ளே கொண்டு வர்றது, ஓகேங்களா, எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்டு, ஓகேங்களா, அதுக்குள்ளே கொண்டு வர்றது. இதில் அந்த ஜிக் ஒர்க்கர்ஸ்னு ஒருக்கங்க இருக்காங்க, அந்த ஜிக் ஒர்க்கர்ஸ்க்கான ஹெல்த் பெனிஃபிட்டு, மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டு, இது எல்லாமே கொண்டு வருது, ஓல்டேஜ் ப்ரொடெக்ஷன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு
பிஏஎல் இன் சுப்ரீம் கோர்ட் ஃபார் கம்யூனிட்டி கிச்சன். பிஏஎல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், ஓகேங்களா. ஸோ இதில் கம்யூனிட்டி கிச்சன்னா என்ன, இப்போ நம்ம ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா. அம்மா உணவகத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஃபுட்டு என்னென்னா கம்மியான ரேட்டில், ஓகேங்களா, கம்மியான ரேட்டில். இப்போ நம்மளுடைய டெம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபுட்டு கொடுக்குறாங்க. அப்போ கம்மியான ரேட்டு அல்லது ஃப்ரீ இதில் ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கம்யூனிட்டி கிச்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஃபுட்டு, ஓகேங்களா, கம்மியான ரேட்டு கிட்ஸாக மினிமல் ரேட் கம்பேர்ட் டு மார்க்கெட் அல்லது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேட்லேயே கொடுக்குறது, ஓகேங்களா. இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹங்கர் அண்ட் மால் நியூட்ரிஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி கம்யூனிட்டி கிச்சனை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாமே மெயின்ஸ் தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஈட் ரைட் கேம்பெயின். ஈட் ரைட் கேம்பெயின் அப்படிங்கிறத யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க எதுக்காண்டி இதை கொண்டு வந்திருப்பாங்க, இந்த ஸ்கீமோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சால்ட்டு சுகரு ஆயில் கன்சம்ஷன் இந்த மூணையும் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட 30% வந்து ரெடியூஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஏன்னா இந்த மூணு தான் உங்களுடைய எல்லா வியாதிக்குமே காரணம், சால்ட்டு சுகரு ஆயில், ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 30% 3 வருஷத்துக்குள்ளே, ஓகேங்களா, 30% இன் 3 இயர்ஸ் இவ்வளோதான். இதுக்கடுத்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த டோட்டல் போலார் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருப்போம். இந்த பயோடீசலில் வந்து என்ன வேஸ்ட் RUCO, நீங்கள் இதுக்கு போன மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா RUCO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் படிச்சிருப்பீங்க. இந்த RUCOவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் போலார் காம்பவுண்ட் வந்து 25% மேலே போயிட்டுனா அது வந்து என்ன அந்த ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஆயிலை வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா பயோடீசல் தயாரிக்கிறதுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இந்த இதுலேயும் அடங்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு WHOட சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜியன் பிளான்ஸ் டு பானிஷ் மீஸ்லஸ் அண்ட் ரூபல்லா பை 2023. மீசல்ஸ் அண்ட் ரூபல்லா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வைரல் டிசீஸ். இந்த ரெண்டு வைரல் டிசீஸும் யாருக்கு வரும்னா குழந்தைகளுக்கு வரும். இந்த வைரல் டிசீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து ரேஷஸ் உடம்புல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும், ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72nd, ஓகேங்களா, 72nd செஷன் ஆஃப் WHOட ரீஜினல் கமிட்டி, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கான ரீஜினல் கமிட்டி எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்திருக்கு. ஸோ அந்த டெல்லியில் நடந்த ஒரு இதில் டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசல்ஸ் அண்ட் ரூபல்லாவை நம்ம 2023க்குள்ளே எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான், ஓகேங்களா. இந்த மீசல்ஸ் அண்ட் ரூபல்லா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூனைசேஷன் சிஸ்டம் வந்து நமக்கு அதிகமாக வந்து ஸ்ட்ரென்த்தனாக இல்லாததுனால வந்து என்னென்னா இது வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூனைசேஷன் சிஸ்டத்தை வந்து என்னென்னா இவங்க இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஓகேங்களா. இதை தவிர பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸும் வந்து அதுக்குன்னு ஒரு தம் யூனிக் மெத்தட் இருக்குது. ஸோ அதனால் கேஸ் பேஸ்டும் சர்வேலன்ஸ் சிஸ்டத்தையும் இவங்க கொண்டு வராங்க. இதை தவிர பொலிட்டிக்கல் சொசைட்டல் அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டையும் இவங்க இந்த இதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மீசல்ஸ் அண்ட் ரூபல்லா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இனிஷியல் இது வந்து வைரல் டிசீஸ், ஓகேங்களா, கண்டிக்யூஸ் வைரல் டிசீஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இனிஷியல் சிம்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆரம்பித்து 10-12 நாள் கழிச்சு தான் வந்து என்னென்னா உங்களுக்கு இனிஷியல் சிம்டமே தெரியும். அப்படி தெரியும் என்னென்ன இனிஷியல் சிம்டம் பார்த்தீங்கன்னா ஹை ஃபீவர், ரன்னிங் நோஸு, ஐ வந்து பிளட் ஷெட் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும், ஓகேங்களா. ஸோ இதனால் இது வந்து எந்த பீப்புளை வந்து அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளில் மால் நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழந்தைகள், அப்புறம் HIV எய்ட்ஸ் இருக்கிற குழந்தைகளை வந்து என்னென்னா இது அதிகமாக பாதிக்கும். அண்ட் இன்சஃபிஷியன்ட் ஆஃப் விட்டமின் ஏ இருந்ததுன்னா இது ரொம்ப அதிகமாகவே பாதிக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைண்ட்னஸ்ஸு, டீஹைட்ரேஷன், டயேரியா அப்படின்னு நிறையா ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் எல்லாமே வரும், ஓகேங்களா. ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீசல்ஸ் வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது தவிர குளோபல் வேக்சின் ஆக்ஷன் பிளான் ஒரு பிளான் இருக்குது. இது யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா WHOடது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஏஷியன் கண்ட்ரீஸில், ஓகேங்களா, 5 ஏஷியன் கண்ட்ரீஸில், ஓகேங்களா, சாரி 5 டார்கெட்டட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டார்கெட்டட் கண்ட்ரீஸில் 2022க்குள்ளே இந்த மீசல்ஸை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் மீசல்ஸ் அண்ட் ரூபல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், மீசல்லா அப்படிங்கிறது வைரல் இன்ஃபெக்ஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரூபல்லா பற்றி கொடுத்துருக்காங்க. ரூபல்லாஸும் சேம் தான், ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு ஹெப்படைட்டிஸ் பி. ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிவரில் வரக்கூடிய ஒரு ஸ்வெல்லிங், லிவரில் வரக்கூடிய ஒரு வியாதி. ஓகேங்களா. இப்போ லேட்டஸ்ட்டாக பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், தாய்லாந்து இந்த நாலு கண்ட்ரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜியனில் ஹெப்படைட்டிஸ் பியை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. ஹெப்படைட்டிஸ் பியை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சில்ட்ரன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு கீழே இருக்கிற சில்ட்ரன், ஃபைவ் இயர்ஸ் ஏஜுக்கு கீழே இருக்கிற சில்ட்ரனில் கிட்டத்தட்ட 1% ஆஃப் சில்ட்ரனுக்கும் கீழே உள்ளவங்களுக்கு இந்த டிசீஸை வந்து என்னென்னா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஓகேங்களா. 1% கீழே இருக்கிற 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா. ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்சின் இருக்குது நம்ம இதில், யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு 2002 ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, இந்தியாவில். ஸோ அதில் வந்து ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினும் ஒரு வேக்சின். ஸோ இந்தியா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் வந்து என்னென்னா டோட்டலாக 3 வகையான ஹெப்படைட்டிஸ் சொல்கிறாங்க. ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி. ஓகேங்களா. ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ இது ஷார்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். பியும் சியும் ஷார்ட் டேர்ம் தான், பட் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏக்கும் பிக்கும் வேக்சின் இருக்குது, ஆனால் சிக்கு வந்து வேக்சினேஷன் கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்தியா அயோடின் சர்வே 2018-19. இப்போ அயோடின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இந்தியாவில் அந்த உப்பு சால்ட்டு நமக்கு தயாரிக்கிற இடம்னா ஒரு 3 முக்கியமான பிளேஸ் சொல்லலாம். குஜராத் கிட்டத்தட்ட 71%, ரான் ஆஃப் கட்சி ஏரியாவிலேருந்து கிட்டத்தட்ட 71% ஆஃப் சால்ட் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ராஜஸ்தான் அண்ட் தமிழ்நாடு. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது தமிழ்நாட்டில் தான் 61.9% ஆஃப் அந்த குழந்தை மக்கள் வந்து அயோடின் கலந்த உப்பை எடுத்துக்கிறது இல்லை. ஓகேங்களா. அயோடின் மிக்ஸ் ஆன உப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அயோடின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மைக்ரோ நியூட்ரியன்ட், இட்ஸ் அ வைட்டல் மைக்ரோ நியூட்ரியன்ட். ஸோ அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் எதுக்கெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்டர், ஹைப்போ தைராய்டிசம், கிரிட்டினிசம் இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி நீட் டு டேக் அ அயோடின். பட் நம்ம அயோடினை எங்கேருந்து தான் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ அவர் சால்ட் மூலமாக தான் எடுக்க முடியும். பட் நம்ம சால்ட் இப்போ தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 61.9% ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுற சால்ட்டில் அயோடின் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டை யார் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் இன்டர்நேஷனல் இன் கொலாபரேஷன் வித் எய்ம்ஸ் அண்ட் இந்தியன் கோஆலிஷன் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் அயோடின் டெஃபிஷியன்சி டிஸார்டர், இவங்களோட சேர்ந்து தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக ஒரு சால்ட்டில் அயோடின் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த அயோடினில் அட்லீஸ்ட் 15 parts per million அயோடினாவது இருந்தால் மட்டும்தான் அந்த இதில் அயோடின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு சால்மொனல்லா. சால்மொனல்லா அப்படிங்கிறது இட்ஸ் அ பாக்டீரியா. இந்த சால்மொனல்லா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த நாய் பூனை இப்படிலாம் வீட்டில் வளர்க்குறீங்க பார்த்தீங்களா, அது மேலே இந்த சால்மொனல்லா அப்படிங்கிற ஒரு ஒட்டுண்ணி ஒரு பாக்டீரியா வந்து என்னென்னா வளரும். ஓகேங்களா. இந்த சால்மொனல்லா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இப்போ நீங்கள் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்றீங்க. ஓகேங்களா. அதை நல்லா வேக வைக்காமல் சாப்பிட்டா அந்த சால்மொனல்லா அப்படிங்கிற வியாதிலாம் வரும். ஓகேங்களா. இது வந்து ஃபுட் போன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபுட் போன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ பாக்டீரியல் டிசீஸ். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா அதிகமாக யாருக்கு பாதிப்பாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 5 ஏஜ், 5 வயசு கீழே இருக்க குழந்தைகளுக்கு இது வந்து அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துது. இதில் ஓல்டர் அடல்ட்டில் யாருக்கு அதிகமாக வீக்கண்ட் இம்யூனிட்டி சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இது அதிகமாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சால்மொனல்லா எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள், டொமஸ்டிக் அண்ட் ஒயில்டு அனிமல்ஸில் இருக்கும் அண்ட் ஃபுட் அனிமல்ஸ் யாரெல்லாம் பால்ட்ரி, பிக்ஸு, கேட்டில், பெட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இது இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஹிடன் காஸ்ட் ஆஃப் குளோபல் ஃபுட்டு, லேண்ட் யூஸ் இதெல்லாம் தேவையில்லைங்க, ஹிடன் காஸ்ட்லாம். நெக்ஸ்ட்டு இ சிகரெட், நம்ம ஆல்ரெடி இ சிகரெட்டை பற்றி பார்த்தாச்சு ரெண்டு இதில். ஓகேங்களா. ஸோ அதனால் இ சிகரெட் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் ஆன் மால் நியூட்ரிஷன், இதுவும் உங்களுக்கு மெயின்ஸ் தான் தேவைப்படும். இதில் நான் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கே வந்து அந்த வெறும் பாயிண்ட்டாக தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து இந்தியாவோட ஸ்டேட் லெவல் டிசீஸ் பர்டன் இனிஷியேட்டிவ்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு காம்ப்ரிகென்சிவ் எஸ்டிமேட். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ரிகென்சிவ் எஸ்டிமேட்னும் இதை சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் எல்லாம் இந்த இதை ரீட் பண்ணி பாருங்கள், இந்த டேட்டாவெல்லாம் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இந்த part 1 வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாளைக்கு part 2 வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு இந்த வீக்குள்ளே உங்களுக்கு இந்த செப்டம்பர் மந்த்து முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.